எல்லாம் வல்ல குருமூர்த்தி என்னுள்ளிருந்து என்னை இருக்கிய போது பேச வைக்கட்டும். ஓ தேவா, எல்லாம் வல்ல பரம்பொருள் அது எந்த உருவத்திலே இருக்கிறது, அதற்கு என்று குறிப்பிட்ட பெயர்கள் உண்டா என்றெல்லாம் இப்பாரின்கண் தோன்றிய மகனியர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து அந்த இறைவனுடைய திருவடியிலே வழிபட்டு கண்டுகொண்ட அனுபவங்களினாலே உலகத்தின் வாழ் மக்களுக்கு உரைத்தார்கள். அருணகிரியும் பெருமானும் பேசினார், உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் என்று. உருவம் இருக்கா இல்லையா? இருக்கு, ஆனா இல்லை. அந்த பரம்பொருளுக்கென்று தனிப்பட்ட முறையிலே உருவங்கள் கிடையாது. எந்த உருவத்தை வைத்துக் கொண்டு நாம் வழிபடுகிறோமோ அந்த உருவத்திலே அது நமக்கு அருள் புரிகிறது. மின்சாரம் இருக்கிறது. இந்த மின்சாரத்திற்கு என்ன உருவம் என்று கூற இயலுமா? இயலாது. இந்த மைக்கின் வழியாக வரும்பொழுது அது ஒலி வடிவமாகிறது. விளக்குகள் மூலமாக வரும்பொழுது அது ஒளியின் வடிவமாகிறது. அதே குளிர்ச்சாதன பெட்டியிலே ஐஸ்கட்டியாக மாறுகிறது. ஸ்டவ்வுக்குள்ளே நெருப்பாக இருக்கிறது. இந்த எல்லா சாதனங்களுக்கும் பிளக் பாயிண்ட் ஒன்னே ஒண்ணுதான். ஒரே ஒரு மின்சாரம் எத்தனை வழிகளிலே நமக்கு பயன்படுகின்றன, அந்த மின்சாரம் எந்த உருவத்தை பெற்றிருக்கிறது என்று யாராவது கூற முடியுமா? அந்த மின்சாரத்தை பார்க்க முடியுமா? மின்சாரத்தை தொட முடியுமா? முடியும். ஒரு தடவை தொடலாம், இரண்டாம் தடவை தொடுவதற்கு இவன் இருக்க மாட்டான். அதுபோல பரம்பொருள் இருக்கிறதே, அந்த பரம்பொருளுக்கென்று உருவம் கிடையாது. அதை பார்க்க இயலாது, உணர முடியாது, தொட முடியும். ஒரு முறை தொடலாம். அந்த இறைவனை ஒரு முறை அவன் திருவடியை தொட்டுவிட்டால் அப்புறம் தொட வேண்டிய அவசியம் இருக்காது. மீண்டும் பிறப்பு இறப்பு இருக்காது என்று கருத்து. அப்பேற்பட்ட வடிவம் பூர்ண பிரம்மமாக இருப்பது இரண்டாக பிரிந்து ஆக்க வேலைகளை செய்கின்றது. சக்தியாக வடிவம் தாங்கி மற்றொரு பகுதியினாலே சிவமாக வடிவம் தாங்கி இந்த உலகத்தை படைத்து காத்து தன்னுள்ளே மீண்டும் லயப்படுத்திக் கொள்ளுகிறது. சிவன் தனியாகவும் சக்தி தனியாகவும் இருப்பது என்று எவனாவது பேசுவானால் அவன் அவ்வளவாக அறிவிலே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் கருத்து. சிவன் தனித்து இருக்கவே முடியாது, சக்தியும் தனித்து இருக்க முடியாது. மின்சாரம் நமக்கு சாதனமாக பயன்பட வேண்டும் என்றால், ஒளியாக வர வேண்டும் என்றால் இந்த சாதனம் மைக்கு தேவையாக இருக்கிறது. ஒளியாக வர வேண்டும் என்றால் விளக்கு தேவையாக இருக்கிறது. குளிர்ச்சாதன பெட்டியிலே குளிராக வர வேண்டும் என்றால் அங்கே அந்த குளிர்ச்சாதன பெட்டி தேவைப்படுகிறது. நெருப்பாக வேண்டும் என்றால் ஸ்டவ் தேவைப்படுகிறது. அதுபோல் சக்தியானது தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், சக்தியானது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் ஏதாவது ஒன்றை தாங்கி வைத்துக் கொண்டுதான் செய்ய இயலும். ஆகையினாலே சக்தியும் சிவமும் என்றும் ஒன்றாக இணைந்துதான் இருக்கிறது. அதுதான் பூர்ண பிரம்மம். அதற்கென்று ஓர் உருவம் கிடையாது. ஆனால் வழிபாட்டிலே வரும்பொழுது நம்முடைய ஹிந்து சமயத்திலே சைவ சித்தாந்த சமய நெறிவர பிரகாரம் ஆராய்ந்து பார்ப்போமானால் எந்த பெயரை வைத்துக் கொண்டு நாம் ஆராதிக்கிறோமோ அந்த பெயரிலே அந்த மின்சாரம் வருகிறது. உண்மையிலே இங்கே ஒலிபரப்புகின்றது எது தெரியுமா? என்ன சொல்லுவோம்? ஒலிபெருக்கி என்று சொல்லுவோம். ஆனால் ஆராய்ந்து பார்த்தோமானால் மின்சாரம்தான் இந்த ஒலியை பரப்புகிறது. அதுபோல் சக்தியினுடைய வடிவங்கள் எல்லாம் உலகத்திலே காண வேண்டும் என்றால் அது சிவத்தின் மூலமாகத்தான் செய்ய வேண்டும். தனித்த முறையிலே அதனால் இயல முடியாது. சிவத்தாலும் தனித்த முறையிலே இயலைய முடியாது. உயிரென்று நம் உள்ளத்திலே இருக்கிறது. உடல் இல்லாமல் இந்த உயிர் இருந்து என்ன பிரயோஜனம்?
இந்த உயிரானது உடலை வைத்துக் கொண்டால் தான் கேட்க முடியும், பார்க்க முடியும், சிந்திக்க முடியும். இந்த உயிர் உடலை விட்டு நீங்குமானால் அது இயற்கையோடு கலந்து விடுகிறது. எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் ஏதோ ஒரு சாதனம் தேவைப்படுவது போல சக்தியும் சிவமும் இணைந்தே உலகத்திலே ஆக்க காக்கல் அழித்தல் காண்ற இச்சை கிரியை ஞானம் முத்துழில்களையும் செய்கிறது. அப்பேற்பட்ட சக்தியை வழிபடுகின்றது ஒரு முறை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய ஆதிசங்கர பெருவான் 6 விதமான வழிபாடுகளை காண்பித்தார். முதற்கண்ணாக காண்பித்தது கணாபத்தியம், கணபதியை வழிபடுதல். ஒவ்வொரு மூர்த்திக்கும் தத்துவங்களை கூறுகின்றார். நம்முடைய சமயத்திலே இருக்கின்ற மாதிரியான தத்துவங்கள் பிற சமயங்களிலே ஆராய்ந்து பார்த்தாலும் கிடைப்பது அரிது. எம்மதத்தினருக்கும் கிடைக்கக்கூடிய வழிகள் இந்த ஹிந்து சமயத்திலே, சனாதன தர்மத்திலே, சனாதன மதத்திலே அமைந்திருக்கிறது. சக்தியை வழிபடுகிற பொழுது பெண்ணாகத்தான் வழிபடுகிறோம். இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற பொருள் வரப்போகிற நவராத்திரியை உத்தேசித்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன். என்ன பொருள் குருஜி கூறப்போகிறார் என்று எங்களுக்கு தெரியாது என்று முதற்கண் துவக்கி வைத்தவர் பேசினார். எனக்கும் தெரியாது. ஆனால் வந்து அமர்ந்தவுடனே குருநாதனுடைய திருவருளினாலே தொடர்ந்து வரப்போகின்ற நிகழ்ச்சி நவராத்திரி. இம்மாதம் 8ஆம் தேதி அமாவாசை என்று துவங்கி சரியாக 10 நாட்கள் நடைபெறுகின்றன. இந்த நவராத்திரி நவராத்திரி என்று பிரதி ஆண்டும் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுகிறோமே, இது எப்படி வந்ததென்று யாராவது ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமா? நவராத்திரி வந்தால் புத்தம் புதிதாக புடவைகள் வாங்க வேண்டும், குழந்தைகளுக்கு புத்தம் புதம் துணிமணிகள் வாங்கி கொடுக்க வேண்டும், நிறைய பொம்மைகளை வாங்கி அடுக்கி கொலு வைத்து ஊரிலே உள்ள நண்பர்கள் உற்றார் உறவினர் எல்லாம் அழைத்து பாட்டு பாட சொல்ல வேணும், டான்ஸ் செய்ய சொல்ல வேணும், இப்படியெல்லாம் பழக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோமே தவிர, இந்த நவராத்திரி எப்படி தோன்றியது, ஏன் தோன்றியது, நவராத்திரி என்றால் என்ன, குருநாதனுடைய திருவுருளினாலே இதுதான் இன்றையனுடைய தலைப்பு. சக்தியாக இருக்கக்கூடிய அந்த பராசக்தி, ஆதிபராசக்தி, அவளுக்கு எத்தனையோ பெயர்கள், ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாரக்னி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, சிதக்னி குண்ட சம்பூதா, தேவகாரிய சமுத்யதா, உஜ்ஜத்பானு சகஸ்ராபா, சதுர்பாகு சமன்விதா, ராகஸ்வரூபா பாஷாட்யா, குரோதாகாரா அங்குஷோஜ்வலா, இப்படி தொடர்ந்து 1000 பெயர்கள் அவளுக்கு உண்டு. எத்தனையோ வடிவமாக விளங்குகிறாள் இவள். காளியாக வருகிறாள், மகா மாயையாக வருகிறாள், ருத்ரையாக வருகிறாள், இவளே துர்க்கை, இவளே லக்ஷ்மி, இவளே சரஸ்வதி, இவளே சாரதை, இவளே எல்லாம், எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததன் இருந்தபடி இருந்து காட்டக்கூடிய தத்துவமான வழங்கக்கூடிய பராசக்தி. சக்தி என்று சொல்லும் பொழுதே அதற்கு நாம் பெண் உருவம் தான் கொடுக்கிறோம். காரணம், ஆங்கில மொழிபெயர்ப்பு பிரகாரம் அது ஃபெமினியன் ஜெண்டர். வண்டிகளுக்கு முதல் கொண்டு பெண்பால் தான். என்ன விதமான வண்டியா இருந்தாலும் சரி, மோட்டார் காரா இருக்கட்டும், சைக்கிளா இருக்கட்டும், பிளேனா இருக்கட்டும், ரயிலா இருக்கட்டும், ட்ரெயினா இருக்கட்டும், எனக்கே ரொம்ப நாளா அது தெரியாம இருந்தது. ஒரு நாளைக்கு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போனேன் கிராண்ட் ரங் எக்ஸ்பிரஸ் வரதான்னு பாக்கிறதுக்கு சென்னையில். அங்க உள்ள அந்த அன்பரை கேட்டேன் கிராண்ட் ரங் எக்ஸ்பிரஸ் வந்து விட்டதா என்று. ஷி இஸ் ஹாஃப் அன் அவர் லேட் அப்படின்னு பதில் சொன்னான். வாகனங்களுக்கெல்லாம் பெண்பால். ஹிந்தியில கூட ஒரு சினிமா வந்ததுக்கு பார்த்திருப்பேன், சல்தி கா நாம் காடியே ஹே, ஓடுவதற்கு பெயர் தான் வண்டி. அந்த நாம் காடி என்பது பெண்பால், ஃபெமினியன் ஜெண்டர். அதுபோல சக்திக்கும் பெண்பாலைத்தான் கொடுக்கிறார்கள். இந்த சக்தி இச்சையாக விளங்குகிறாள். இச்சாசக்தியாக இருக்கும்பொழுது தன்னுடைய சங்கல்பத்தினாலே, எண்ணத்தினாலே அனைத்துலகங்களையும் அனைத்து ஜீவன்களையும் படைக்கின்றாள். அடுத்தது கிரியை. கிரியாசக்தியாக இருக்கும் பொழுது காத்தல் தொழில் செய்கின்றாள். அடுத்தது ஞான சக்தி. எல்லாவற்றையும் மீண்டும் தன்னுள்ளே சேர்த்திக் கொண்டு அனைத்து ஜீவன்களுக்கும் ஞானத்தை கொடுத்து தன்னோடு லயமாக்கி
இரண்டர கலக்கும்படியாக செய்கிறாள். இப்படி இச்சையாகவும் கிரியையாகவும் ஞானையாகவும் தோன்றுகிறாள். பிரம்மாவினிடத்திலே இவள் சரஸ்வதியாக விளங்குகிறாள். மகாவிஷ்ணுவினிடத்திலே வரும்பொழுது இவளே லட்சுமியாக விளங்குகிறாள். அதே கயிலயங்கிரி நாதனிடத்திலே வரும்போது இவளே கௌரியாக விளங்குகிறாள். லக்ஷ்மி வேறு, சரஸ்வதி வேறு, துர்கா வேறு என்ற எண்ணம் வேண்டாம். இச்சை கிரியை ஞானம் என்னும்படியான அந்தந்த முத்தொழில் முத்தேவரும் முத்தொழிலாக்கிடவே முன்னின்றருளும் முதல்வி சரணம், வித்தே விளைவே சரணம், சரணம் வேதாந்த நிவாசினியே சரணம், தத்தேறிய நான் தனையன் தாயினி சாகாத வரம் தரவே வருவாய். நான் உன் கதையை கவனிக்கட்டுமா, என் கதையை கவனிக்கட்டுமா? தத்தேறிய நான் தனையன் தாயினி சாகாத வரம் தரவே வருவாய், மத்தேறு ததிக்கு இணை வாழ்வடையேன் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகே என்று நீங்கள் எப்பொழுதும் பாடி வருகின்ற அந்த தேவி நவரத்ன மாலையினுடைய மூன்றாவது சரணத்திலே குழப்பன் ஆக்கல் தொழில் செய்கின்ற பிரம்மதேவன், இரண்டாவது தேவன் காத்தல் தொழில் செய்கின்ற மகாவிஷ்ணு, மூன்றாவது தேவன் அழித்தல் தொழில் செய்கின்ற பரமேஸ்வரன். ஆக முத்தேவரும் முத்தேவரும் முத்தொழில் முத்தொழில் ஆக்கல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று தொழில்களும் செய்ய வேண்டும் என்றால், ஹே பராபட்டாரிகே, ஹே மகாலலிதா திரபுர சுந்தரியே, உன்னுடைய அருள் இல்லை என்றால் இந்த மூன்று தேவர்களால் இந்த புவியிலே என்னத்தான் செய்ய இயலும் என்று அகத்திய பெருமான் ஆதிபராசக்தியை வழங்குகிறார். இறைவனை அடைவதற்கு இரண்டு மார்க்கங்கள், இதை அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருக்கிறேன். ஒன்றின் பெயர் பரவித்யை என்று பெயர், மற்றொன்றின் பெயர் ஸ்ரீவித்யை என்று பெயர். பரவித்யை அந்த நிலையைத்தான் ஒவ்வொருவரும் அடைய வேண்டும். அதை அடைய வேண்டும் என்றால் ஸ்ரீவித்யை மூலமாகத்தான் பரவித்யை அடைய முடியும். ஸ்ரீவித்யை என்றால் உருவங்களை வைத்து வழிபடுதல், ஆலயங்கள் கட்டுதல், ஆலயங்களிலே இறைவனுடைய உருவங்களை கல்லினாலே சமைப்பது. ஒரு ஆலயம் எப்படி கட்ட வேண்டும் அதற்கு சாத்திரங்கள் இருக்கின்றன. ஒரு உருவம் எப்படி அமைக்க வேண்டும் அதற்கு சாத்திரங்கள் இருக்கின்றன. அந்த உருவம் எவ்வளவு உயரம் இருக்க வேண்டும் என்பதற்கு சாத்திரங்கள் இருக்கின்றன. எவ்வளவு உயரம் இருந்தால் அந்த ஆலயத்தினுடைய கர்ப்ப கிரகம் எவ்வளவு பெருதி இருக்க வேண்டும் என்று சாத்திரங்கள் இருக்கின்றன. இவ்வளவு உயரமும் இவ்வளவு பரிணாமமும் இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தம் இருக்குமானால் வியாழமட்டம் என்று உண்டு சில்பசாஸ்திரத்தில். வியாழமட்டம் என்பது இப்போது நீங்க காணக்கூடிய அந்த கர்ப்ப கிரகத்தினுடைய மேலே உள்ள அந்த கோபுரம் இருக்கிறதே, அதற்கு கர்ப்ப கிரகம் என்று பெயர். மேலே அந்த தங்கத்தினாலேயோ தாமிரத்தினாலேயோ கலசம் வைத்திருப்பார்கள். அதற்கு கீழே இருப்பதற்கு பெயர் தான் வியாழமட்டம் என்று பெயர். அதுக்கு குரு பீடம் என்று மற்றொரு பெயர். அது எப்படி இருக்க வேண்டும், பிறகு ஒரு யஜ்யங்கம் செய்ய வேண்டியது, யாகம் செய்ய வேண்டியது எப்படி செய்ய வேண்டும், எந்தெந்த நாளிலே எந்தெந்த விதமான யாகங்கள் செய்ய வேண்டும், எந்த எந்த திதிகளிலே நட்சத்திரங்களிலே என்ன விதமான ஹோமங்கள் செய்ய வேண்டும் என்று நியதிகள் இருக்கின்றன. இதைத் தவிர காலையில் எழுந்தவுடனே செய்யக்கூடிய வந்தனங்கள், நடுப்பகலிலே செய்யக்கூடிய வந்தனங்கள், மாலை வேளைகளிலே செய்யக்கூடிய வந்தனங்கள், இரவு வேளையிலே படுக்க போவதற்கு முன் செய்ய வேண்டிய வந்தனங்கள், இதற்கான தோத்திரங்கள், அர்ச்சனைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள், உற்சவங்கள், யஜ்ஞம், யாகம், ஜபம், தபம், இத்தனையுமே இந்த ஸ்ரீவித்யைக்குள்ளே அடக்கம். இவைகள் ஒன்றுமே இல்லாத நிலைதான் பரவித்யை. பரவித்யை என்பது தன்னுடைய ஆத்மாவை தானே முயற்சி செய்து கண்டு தன்னுடைய ஆத்மாவை கண்டுகொள்ளுகின்ற நேரத்திலே அதே நேரத்திலே அந்த பரம்பொருளையும் கண்டு இரண்டும் ஒன்று என்று அறிந்து லயப்பட்டு இயற்கையோட இயற்கையாக அந்த வெட்ட வெளியிலே சேருகின்ற நிலைதான் பரவித்யை. அது எல்லாருக்கும் சுலபத்தில் அந்த பரவித்யை அடைந்து விட முடியாது. இந்த தாய் இதற்கு பரவித்யைக்கு பேர் தந்தை வழி, ஸ்ரீவித்யைக்கு பேர் தாய் வழி. சில பேர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஸ்ரீவித்யை என்றால் அம்பிகையை மட்டும் வழிபடுவது என்று நினைத்திருக்கிறார்கள். இல்லவே இல்லை. உருவ வழிபாடுகள், தோத்திர வழிபாடுகள்,
கிரியா வழிபாடுகள் எதை செய்தாலும், அது முருகனை வணங்கினாலும், சிவனை வணங்கினாலும், அம்பிகையை வணங்கினாலும், கண்ணனை வணங்கினாலும், எந்த உருவத்தை எந்த தேவதையை வணங்கினாலும், உருவம் கொடுத்து வணங்குகிற பொழுது அது அத்தனையுமே இந்த ஸ்ரீவித்யை தாய் வழியிலே சேர்ந்திருக்கின்றன. குருஜி, எல்லோரும் அடைய வேண்டிய வழி பரவித்யை துரியாதீதமான நிலை என்று கூறினீர்கள். சிவமயமாக ஆகிவிடுவது, அந்த சிவமயமாக ஆகிவிடுவதற்குத்தான் பரவித்யை என்று பெயர். எப்படி சிவமாவது? முதலே சிவம் இன்னதென்று தெரிந்து கொண்டல்லவா ஆக வேண்டும் அல்லவா? 6:30 மணிக்கு புறப்பட்டோம். எங்க புறப்பட்டோம்? அரசகேசரி என்னும் திருத்தலத்திலே, உட்லண்ட்ஸ் என்னும்படியான லொக்காலிட்டியில சிவன் கோவிலுக்கு போக வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானம் செய்யப்பட்டதனால ஸ்ட்ரைட்டா எத்தனையோ இடைபாடுகள் இடையிலே இருந்தாலும் தாண்டி வந்தோம். ஆக ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்று ஊர்ஜிதமான ஒரு நோக்கம் இருந்தால் தானே வர முடியும். ஒரு நோக்கமும் இல்லாமல் என்றால் எங்கு போவது? ஒரு நோக்கமும் இல்லாமல் ஒருவன் போய்கொண்டிருந்தால் அவன் பைத்தியக்காரன் இல்லையா? தெருவில் பைத்தியக்காரன் போற, அவனுக்கு எங்க போகணும், என்ன செய்யணும், ஏது பேசணும் தெரியுமா? ஆகையினாலே அந்த சிவமயமாக ஆகக்கூடிய நிலையை அடைய வேண்டும் என்றால் முதலிலே அந்த சிவம் எப்படி இருக்கிறது, அது எங்கு இருக்கிறது, அதை எப்படி அடைய வேண்டும், அதற்குரிய மார்க்கம் என்ன என்று தெரிந்து கொண்டு வழிகளை தெரிந்து கொண்டு போகிறோமே, அந்த வழிகளுக்கு பெயர் தான் தாய் வழி ஸ்ரீவித்யை. அப்படி சென்று அந்த துரியாதீதமான நிலையை அடையவாள். நீங்கள் எல்லாம் அநேகம் பேர் சிதம்பரம் சென்று இருப்பீர்கள். தில்லை என்ற தலத்தை போல் உலகிலே பெரிதொன்று இல்லை என்று எத்தனையோ மகான்கள் பாடியிருக்கிறார். தில்லைக்கு போனவர்களுக்கு நினைப்பிருக்கும், போகாதவர்களுக்கு சொல்லுவதை நினைப்பிலே வைத்துக் கொள்ளுங்கள். நடராஜ பெருமானை திவ்ய தரிசனம் செய்த பிற்பாடு ₹1 எக்ஸ்ட்ராவா கொடுத்து விட்டார். அங்க இருக்கும் அந்த பூஜாரி, அந்த புரோகிதர் சிதம்பர ரகசியம் என்று ஒன்று காட்டுவார். ரொம்ப பேர் வந்து என்ன கேட்டாங்க, குருஜி என்னமா சிதம்பர ரகசியம் சொல்றாங்க, அப்படி திரைய விலக்கி தீபாராதனை போடுறாங்க, ஒண்ணுமே தெரியலீங்களே குருஜி, அங்க என்ன இருக்குன்னா? அதான் ஏற்கனவே சொல்லிட்டாங்களே, ரகசியம். அதான் அங்க என்ன செய்திருப்பார்கள், தங்கத்தினாலே ஸ்வர்ணத்தினாலே செய்த வில்வ தளங்களை ஒன்றோடு ஒன்று கோத்து தொங்க விட்டிருப்பார்கள். அதை பார்க்கிற போது என்னன்ன பரவெளி, அறம், பொருள், இன்பம், வீடு என்று கூறுகிறார்கள் இல்லையா, அறம், அறம், பொருள், இன்பம், வீடு. அறம் என்பது இப்புவியிலே நாம் அனுபவிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அறத்தை சார்ந்தது. அதனால் கிடைக்கக்கூடிய பொருள், அதை அனுபவிப்பது பிதர்லோகங்களிலே, அதன் பிறகு அதையும் மீறி அனுபவிப்பது இன்பம் சொர்க்கத்திலே, அதையும் தாண்டி செல்லிவிட்டால் வீடு. அதுதான் சிவமயமான ஆன நிலை. அந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் இந்த 3 நிலைகளையும் கடந்து செல்ல வேண்டும். அப்படி செல்லுகின்ற மார்க்கங்களுக்கெல்லாமே தாய் வழி என்று பெயர். எப்பொழுதுமே தாய் வழியாக ஒரு காரியத்தை செய்தால் சுலபமாக செய்து விடலாம். ஒரு பயலுக்கு பேனா ஓணும் ஐயா, பேனா இவன் அப்பங்கிட்ட போய் கேட்டா உடனே கொடுத்துடுவான. அப்போ டேட் கழுத என்னடானு, ஏன்னா தான் பெத்தவன், அவன் கழுதேன்னு கூப்பிடாம என்னன்னு கூப்பிடுவான், கழுதே உடனே கூப்பிட்டீங்களா அப்பா அவன், எத்தனை போற பேரா வாங்கி கொடுக்கறது, அறிவு கட்ட பயல சம்பாதிக்கிற காசி பூரா உனக்கு பேனா வாங்கியே காலி ஆயிடும் போற போடா வழியில என்று விரட்டுவான். அதே அவன் அம்மா கிட்ட போட்டும், ஏண்ட கத்துற பேனா ஓணுமா, பேனா ஓணும்னா ஏண்ட கத்துற, உங்க அப்பாவை போய் கால, அப்பாவை கேட்டா அடிக்க வர, அவருக்கு வேற என்ன ஜோலி, அடிக்க தெரியும், விரட்ட தெரியும், இதேதான். என்னங்க சத்தம் என்னங்கன்னு வந்த உடனே இந்த பய ஆஃப் ஆயிடுவான். அப்பவே சரி ஏண்டிய கூப்பிட்டியா,
என்னமோ பிள்ளையாண்டாம் பேனா வேணுங்கிறானே, போறோம் அவனுக்கு பறஞ்சிட்டு வரையா நீ, எத்தனை பேனா கொடுத்தாச்சு? ஏங்க நீங்க என்ன காசு கொடுத்தா வாங்குறேன்? கம்பெனியில ஸ்டோர் கீப்பர். அப்புறம் வாய தரப்பான் இவன், எவன் பேர்லயாவது ஒரு இன்டர்ன் போட்டு பேனா கொண்டு வர வேண்டியதானே. தாய் வழியாக போகிற போது நடக்கிறது காரியம். அதுபோல வாழ்க்கையிலே வெற்றி அடைந்தாலும் தாய் வேண்டி இருக்கிறது, தோல்வி அடைந்தாலும் தாய் வழிதான். செய்கின்ற காரியங்கள் இறைவனை நோக்கி அந்த சிவமயமாக ஆவதற்கு நாம் முயற்சி செய்கின்ற பொழுது எடுத்த எடுப்பிலேயே வெற்றி கண்டுவிட முடியாது, தோல்விகள் வரும். தோல்விகள் வெற்றிக்கு அறிகுறி. அப்படி தோல்விகள் வரபொழுது என்னால் ஆகாது என்று விட்டுவிட்டால் நீ என்றுதான் அந்த நிலையை அடைப்போகிறது, அடைந்துதானே ஆக வேண்டும். ஆகையினால தாய் வழியை பின்பற்றுவோமானால் தோல்வி வந்தாலும் விடாமல் அது மீண்டும் நம்மை மேல் நோக்கி செய்ய செலுத்த செய்யும். இந்த பையன் மெட்ரிகுலேஷன் பரீட்சை எழுதினான், அந்த வருஷம் அவன் சரியா எழுதினா இல்லையான்ற பேச்சு இல்லை, பேப்பர்ல இவன் நம்பர் வரல. என்ன அர்த்தம்? இந்த பையன் ஃபெயில் ஆகிட்டு. மார்ச் மாசம் எழுதினான் பேப்பர்ல, ஜூன் மாசம் ரிசல்ட் வந்தது, நம்பர் இல்லை. விடுவான? அவன் அப்பங்கார ரெண்டு அற வச்சு டியூட்டோரியல் காலேஜில் சேர்த்தி அக்டோபர் எழுத சொன்ன, அக்டோபர்லயாவது உருப்படியா இது பாஸ் பண்ணக்கூடாது, அதுலயும் நம்பரை காணும். மறுபடியும் அடுத்த மார்ச் அக்டோபர், மார்ச் அக்டோபர், இப்படி மார்ச் பண்ணிண்டே ஏழு முறைகள் எழுதினா ஃபெயில் ஆகும். கடைசியா எட்டாவது முறை பெத்தவனுக்கு எப்படி இருக்கு? இந்த பையன் சைக்கிள் கேட்டா மோட்டார் சைக்கிள் கேட்டா வாங்கி கொடுத்தான், சொக்கா கேட்டா சொக்கா வாங்கிட்டான், பேண்ட் கேட்டா பேண்ட், கையில ரிஸ்ட் வாட்ச் வேற, அப்பா மோதிரம் வாங்கி போட்டான், காலேஜுக்கு போனா பாக்கெட் மணி, இவ்வளவு செலவு கொடுக்குறான். கொடுத்து இந்த பையன் பாஸ் பண்ணலன்னா எந்த தகப்பனாவது சாந்தமா இருப்பானா? அன்றைய தினமும் ரிசல்ட் வர்றது. இந்த பையனுக்கு ஃபெயிலா போயே பழக்கமே எடுத்த தைரியமா வீட்டுக்கு வரான். முதல் தடவை சரி, பழக்கம் ஆயிட்டா அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். பெருமாள் கோவில் வாசல்ல பஸ் வந்து நின்னுது, சிறந்தோன் ரோடு சீனிவாச பெருமாள் கோவில் வாசல்ல ஒரு பஸ் வந்து நின்னு, நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே எல்லாரும் ஏறினா அந்த பஸ் துரு பஸ் அரசகேசரிக்கு வருது, உட்லண்ட்ஸ். அரசகேசரி உட்லண்ட்ஸ்ல இருந்து நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க ஒரு ஆள், அவர் அந்த பஸ் விட்டா அப்புறம் பஸ் கிடையாது. இவர் இங்கிருந்து வர்றதுக்கே மத்தியானம் மூணு மணிக்கு புறப்பட்டு பஸ் ஸ்டாப்ல நின்னு காலும் இடுப்பும் கெஞ்சி ஆரம்பிச்சு ஒரு மாதிரியா எப்படியோ வந்து சேர்ந்தார். திரும்பி வர்றதுக்கு 9:30 மணிக்கு, அன்னைக்கு இந்த குருஜி 9:30 மணிக்கு முடிக்கிறவர் 9:30 முடிச்சார், 9:55 கடைசி பஸ். ஒரு மாதிரியா தாவி ஏறிட்டார் உள்ள, கூட்டமான கூட்டம், அதான கடைசி பஸ். எல்லா சீட்லயும் ஆள் உட்காந்துருக்க, அதுல ஸ்டாண்டிங் வேற, இவர் நிக்கிற முடியல. ஐயோ 10-15 மைல் போகணுமே, ஒழுங்கா அது ரோட்ல போச்சுன்னா 3:45 போய் சேரலாம். இந்த ஊர் டிராபிக் எப்ப வரும் எப்ப வராதுன்னு சொல்ல முடியாது. இந்த ஊர்ல வெதர் போர்காஸ்டும் எப்போ எந்த நேரத்தில் எப்படி வரும்னு போர்காஸ்ட் பண்றவனுக்கும் தெரிய மாட்டேங்கிறது. எப்ப மழை வரும், எப்ப வெயில் காயும், எந்த நேரத்தில் எந்த ரோட்ல எப்ப ஆக்சிடென்ட் ஆகும், இது எப்ப போய் சேர்றது? துடிச்சு போயிட்டார் வயசானவர் கிழவர். இந்த பக்கத்தில் ஒரு பிள்ளையாண்டா உட்காந்துருந்தான் சீட்ல. பெரியவரே என்ன ரொம்ப சோகமா இருக்கீங்க? நான் இங்கிருந்து உட்லண்ட்ஸ் போகணும், 15 மைல், இவ்வளவு டிராபிக்கையும் தாண்டி போய் சேர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும் போறதுக்கு இந்த பஸ் போற போக்க பார்த்தா நான் என்னால நின்றுட்டு போக முடியாதே. பெரியவரே கவலைப்படாதீங்க, இந்த தாம்சன் ரோடு வர வரையில் தான் உங்களுக்கு இந்த விசாரம், அப்புறம் இந்த கவலையே இல்லைன்னா சந்தோஷம் பெரியவர். ஏன் தம்பி, தாம்சன் ரோட்ல எல்லாரும் இறங்குறாங்களா? எல்லாருமே உட்லண்ட்ஸ் தான்,
நீங்க அதுவரையில் நின்று வந்துட்டீங்கன்னா பழக்கம் ஆயிடும். அப்புறம் உட்லண்ட்ஸ் வரையில் நின்றுட்டு போறா தெரிய. அது போல ஏற்கனவே ஃபெயில் ஆகி பழக்கப்பட்டவனா தைரியமா வரான் வீடு நோக்கி. அப்படி வீடு நோக்கி வருகிற போது அப்பா வாசல்ல உட்காந்துருக்கான், பேப்பரை கையில வச்சு, கையில ஒரு பெரம்பு வேற. வழக்கமா இந்த 6 ட்ரிப்பா கையால் அடிச்சா அவனுக்கு வீங்கி போச்சு. இந்த தடவை கையில அடிக்கப்படாதுன்னு பெரம்பு எடுத்து வாடாங்க எலும்ப உடச்சு போற முட்டிக்கால பேத்து போற அருகு கட்ட கழுதே. நினைச்ச போதெல்லாம் பணம் கேட்டு வாட்சி கேட்டு மோட்டருக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து இந்த வருஷம் கோட்டை அடிச்ச உள்ள நுழைஞ்ச கால உடச்சு போற போடா போடாங்கிற போடா வழியில. இந்த சத்தத்தை பார்த்து உள்ள குஜினிக்குள்ள உட்காடுறதுதான் வீட்டுக்காரி கிச்சன்ல என்னமோ சத்தம் போடுறா. சரி இந்த பையன் இந்த வருஷம் பெயர் வாசலுக்கு வந்த என்னங்க ஏன் சத்தம் போடுறீங்க பேசாத உன்னையும் சேர்த்து நிமித்தி விடுவேன். ஏதோ நிமித்தி விடுற பழக்கம் மாதிரி இவன் அவன் நிமித்தின் இருக்க அவனை தினம் அதுக்குள்ள தூரம் என்ன மத அம்மா அப்பா கோபிச்சுக்கிறேன் அம்மான்னு கூப்பிட்டானோ இல்லையோ இந்த கருணை வடிவம் இறங்கி போச்சு. அப்படியே திரும்பி தந்த பக்கம் ஏங்க சும்மா சும்மா என்னத்துக்கு ஊர்க்காரங்க தான் நம்ம பிள்ளைங்களை கரைச்சி கொட்டுறாங்க நீங்க வேற கரைச்சி கொட்டீங்க போடா உள்ள அப்படின்னா தாயா இப்படி செல்லம் கொடுத்து கொடுத்துதான் உன் மகனை குட்டிச்சு வராகிட்ட அவன் கணக்க இந்த வீட்டுக்குள்ள நுழையட்டும் நான் என்ன பண்ற பாரு ஏங்க என்ன தப்பு பண்ணிவிட்டான் என்ன தப்பு பண்ணிவிட்டான்னு வாசல்லையே நிப்பாட்டி விட்டீங்க என்ன தப்பா இந்த வருஷமும் காட் ஏங்க நானும் தெரியாம தான் கேக்குறேன் நீங்க மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணீங்களா முதல் தடவையே எழுந்து உள்ள போயிட்டான் என்ன அவன் பாஸ் பண்ணல அவளுக்கு தெரியும் ரகசியம் அந்த சிதம்பர ரகசியம் அவளுக்கு தெரியும் அவ கேட்ட உடனே எழுந்து உள்ள போயிட்டான் பையனும் உள்ள வந்தா அன்னைக்கு தயிர் சாதம் சாதாரண மோரிஞ்சாதம் தான் அன்னைக்கு விசேஷம் ஆகியனாலே ஆபத்துக்கள் வந்த நேரத்திலையும் தோல்வி ஏற்பட்ட நேரத்திலையும் இவன் தாயை பின்பற்றுவானால் இவனுக்கு வெற்றி கிடைக்கிறது. அதுபோல உலக வாழ்க்கையிலே பிறந்த நாம் என்றாவது ஒரு நாள் அந்த இறைவனுடைய திருவடியை போய் அடைந்துத்தான் ஆக வேண்டும் என்றாவது நாம் நினைத்து பார்த்திருக்கிறோமா? இந்த உடலுக்குள்ளே வந்திருக்கிறோமே நாம் யார் என்று நினைத்துக்கோமா? நான் தான் வேதாயலம் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர். எத்தனை நாளைக்கு ஒரு வண்டி மேல ஏறுத்துனா அடுத்த நாள் இருந்து அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் யாரு நீ? ஆகியனால இப்பவோ பின்னையோ இரவிலோ பகலிலோ எந்த நேரத்திலோ மரணம் என்பது அனைவருக்கும் நிச்சயம். அதிலிருந்து தப்ப யாராலும் முடியாது. மகான்களாயிருந்தாலும் அந்த மரணத்தை அவர்கள் எதிர்நோக்கித்தான் செல்வார்கள். அவர்களுக்கு நமக்கும் உள்ள ஒரு விஷயம், நாம் பயப்படுகிறோம், அவர்கள் அவர்களாகவே அதை வரவேற்றுக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் எப்பொழுது வேண்டுகிறார்களோ அப்பொழுது அது வரும். சாதாரண மக்களுக்கு அது வரும் பொழுதுதான் வரும். கைய கீழே வச்சு கூட சபை ஆகியினாலே தாய் வழியே சிறந்த மகிஷாசூரன் மகிஷாசூரன் என்ற ஒரு பெரிய அசுரன் இருந்தான். இவன் மாயாதேவியினுடைய கடும் தவத்தினாலே பிறந்தவன். ஏன் இவனுக்கு மகிஷாசூரன் என்று பெயர் என்றால் இவன் தலை எருமை தலை, எருமைக்கடாவினுடைய தலை. மகிஷம் என்றாலே எருமை. பிறக்கும் பொழுதே எருமை தலையுடன் பிறந்தான். ஒரு கேள்வி கேட்பீர்கள், குருஜி எருமை தலையோட ஒரு மனித குழந்தை பிறக்க முடியுமா? முடியும். மார்ச் மாசம் அநேகமா கடைசி வாரம் நினைக்கிறேன், சென்ற மார்ச் மாதம் கடைசி வாரம் இந்தியாவிலிருந்து வருகின்ற டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ அல்லது ஹிந்து பத்திரிகையோ எடுத்து பார்த்தீர்கள், வடநாட்டில் ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, தலை ஆட்டுத்தலை, உடம்பு மனித உடம்பு. இப்பொழுது சமீபத்திலே இங்கு சிங்கப்பூரிலே தினமும் நான் பத்திரிகை பார்ப்பது வழக்கம். ஏதோ ஒரு பத்திரிகையிலே 2-3 தினங்களுக்கு முன்னால் கண்ட ஞாபகம் அல்லது இன்றுதான் பார்த்தேனும் ஞாபகம் இல்லை. அதிலே ஒரு பத்திரிகை செய்தி வெளியாகி இருக்கிறது, ஏதோ வெளிநாட்டிலே ஒரு இடத்திலே ஒரு அம்மையாருக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்கிற, இரட்டை குழந்தைகள், தலை குரங்கு தலைகள்.
இன்னைக்கு பேப்பர் தானே? என்னடா சொல்ற? சைனா இன்றுதான். ஆக மனித உடலோடு குரங்கு தலைகளோடு இன்று பிறக்குமானால், ஆட்டு தலையோடு மனித உடலோடு இன்று குழந்தைகள் பிறக்குமானால், ஏன் அந்த காலத்திலே எருமை தலையோடு பிறந்திருக்க முடியாது? இந்த உலகத்திலே உள்ளவர்கள் இது போன்ற சரித்திரங்களிலே புராணங்களிலே கூறப்பட்ட வரலாறுகளை நம்ப மறுப்பதினாலேயே ஆண்டவன் கலியிலேயும் இது போன்று காட்டுகிறார். தலை குரங்காக இருந்தால் பரவாயில்லை, புத்தி குரங்காக இல்லாமல் இருந்தால் சரி. ஆக இவன் பிறந்த பொழுது இவனுக்கு எருமை கடா தலை. ஐந்து பிராயம் நிரம்பிய மகிஷாசூரன், இவன் சூரன் அசுரன் அரக்கன் இராக்கதன். அஞ்சு வயசு இருக்கிற பொழுதே இவன் ஒரு ஹை ஜம்ப் பண்ணான், எங்கடா போவான், அப்படி தேவலோகத்தை தாண்டி போய் கீழே இறங்குவான். அவ்வளவு சக்தி படைத்தான். குருஜி, மற்றொரு சந்தேகம். ஒரு மனிதனாக எருமை மாட்டு தலையோட பிறந்த ஒரு ஐந்து வயது குழந்தை இப்படி ஜம்ப் பண்ணின, அவ்வளவு உயரம் தாண்டி குதிக்க முடியுமா? என்ன கதை விடுறீங்க என்று கேட்பார். இப்ப சமீப காலத்தில் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் அதிகம் பழக்க உள்ள ஒரு சுவாமிஜி, பெயரை சொல்ல விரும்பவில்லை, அவர் ஒரு இயக்கம் நடத்தி வருகிறார். அந்த இயக்கத்திலே ஒரு சில சீடர்களுக்கு அவர் டிரான்சிடென்டல் மெடிடேஷன் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த மெடிடேஷன் செய்கின்ற பொழுது உடலானது பூமியை விட்டு ஐந்தடி உயரம் வருகிறது. அதே விவேகானந்தர் காலத்திலே, சமீபத்திலே 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த விவேகானந்தர், கண்மூடி கண் திறப்பதற்குள் ஆசிரமத்திலே இவரை கதவிலே வைத்து உள்ளே வைத்து அறையிலே வைத்து பூட்டினார்கள். மறைந்து விட்டார். மறைந்து விட்டு ஆசிரமத்திலே தோன்றினார். இப்பொழுது 100 ஆண்டுகளுக்கு முன்னால், அதே இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால், ராமலிங்க வள்ளலார் என்று முடியான அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று தைப்பூச திருநாளே அவருடைய திருநாளாக விளங்கக்கூடிய பெருமகான் இன்றும் பண்டுருட்டிக்கு போகும் வழியிலே வடலூர் என்னும்படியான திருத்தலத்திலே, பண்டுருட்டியிலிருந்து கும்பகோணம் போகின்ற பாதையிலே நெய்வேலி ஜங்ஷனுக்கு அடுத்தது வடலூர். அந்த வடலூர் என்னும்படியான திருத்தலத்திலே வாழ்ந்து வந்த ராமலிங்க வள்ளலார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று தமிழ் தெரிந்தவர்களுக்கு ராமலிங்க வள்ளலாரை தெரியாமல் இருந்திருக்க முடியாது. அருட்பா அருட்பா என்று கூறுகிறோமே, அதை ஆக்கியவர் எழுதியவர். கடைசி காலம் வரும்பொழுது சொன்னார் மக்களை பார்த்து, வந்தேன், கடையை திறந்தேன், வாங்குவோர் இல்லை, செல்கிறேன் என்று சொல்லி அந்த அறையினுள் சென்று கதவை சாத்தினார். அரை மணி கழித்து அனைவரும் திறந்து பார்த்தால் உள்ளே அவர் இல்லை. பஞ்சபூதங்களினாலே ஆக்கப்பட்ட இந்த சரீரத்தை பஞ்சபூதங்களாகவே பிரித்து அந்தந்த இயற்கையோடு இணைத்துவிட்டு இறைவனோடு சிவமயமாக மாறினார். சமீப காலத்திலேயே இது நடக்குமானால், இதை காட்டிலும் சக்தி வாய்ந்தவர்கள் வாழ்ந்த அந்த காலத்திலே ஏன் தான் அவ்வளவு உயரம் தாவ முடியும்? அன்று ராவணனை வென்று சீதா விராட்டியை அழைத்துக் கொண்டு புஷ்பக விமானத்திலே ஏறிக்கொண்டு ஆகாய மார்க்கமாக அயோத்தி வந்து சேர்ந்தார் என்று ராமகாதையை படிக்கும்போது, புஷ்பக வினமானாவது ஆகாயத்திலாவது பறப்பதாவது என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்று நம்புகிறார்கள் இந்த ஆகாய விமானம் வந்த விற்பாடு. ஆகாய விமானத்தை கண்டுபிடித்தவன் மனிதன் தானே? எவ்வளவு அதுவும் இப்பொழுது புதுசா வந்திருக்கா, 747 ஜம்போ ஜெட். 400 பேர் அமரலாம். ஒத்தொத்தனும் போற போது லக்கேஜ் கொஞ்சமாக கொண்டு போறான். மினிமம் 20 கேஜினா 40 கேஜி வச்சுட்டு அந்த பிளைட் கம்பெனியில் எவனாவது தெரிஞ்ச போயிட இருந்தா அதை 20 அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு ஒரு மாதிரியா கனமா 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 தூக்கி இந்த கனவான்கள் எல்லாம் ஏறி பறக்கிறார்கள். அந்த ஏரோப்ளேனே வெயிட்டு 400 பேர் எக்ஸ்ட்ரா வெயிட்டு, இவன் தூக்கிட்டு போற சாமான் வேற, இவ்வளவையும் தூக்கிக் கொண்டு 32,000
அடி உயரத்தில் அதிவேகமாக பறந்து செல்லக்கூடியும் என்றால் அந்த நாளிலே ஏன் புஷ்பக விமானம் பறந்திருக்க முடியாது? இது எந்திரத்தினாலே சென்றது, அது மந்திரத்தினாலே சென்றது. இரண்டுக்கும் வித்தியாசம் இதுதான். மந்திரத்திலே மாங்காய் விழ முடியுமா என்று கேட்பார்கள். ஏன் முடிய? புட்டப்புரத்திலே ஒரு மகான் விளங்கி வருகிறார். கையை தூக்கினால் நினைத்தது வருகிறது. உன்னால் கொண்டு வர முடியுமா? மந்திரத்தால் மகேசனை காண முடியும், தந்திரத்தாலும் காண முடியும். ஆகையினாலே உலகத்திலே யாரும் எதையும் எப்படியும் சாதிக்க முடியும், அந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை வேண்டும். ஒன்றும் வேண்டாம், இங்கு பார்த்துக் கொள்ளுங்களே. தைப்பூச திருநாளிலே சிங்கப்பூரிலே உடலெல்லாம் வேல்களை குத்திக் கொண்டு செல்லுகிறார்கள். வலி எடுக்கிறதா, அழுகிறார்களா? சாதாரண நாளிலே இந்த வேல் குத்துகின்றவனுக்கு காலிலே ஒரு முள் குத்தினாலே ஐயோ ஐயோ என்று அலறுகிறார். அவன் அத்தை திருநாளிலே உடலெல்லாம் ஊசி முனை போன்ற வேல்களை குத்தும் போது அழுகிறானா? முருகா 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 என்று ஆனந்த பெருவெள்ளத்திலே ஓடுகிறானே, ஆடுகிறானே. இது மந்திரத்தால் நடப்பதா அல்லது உன் எந்திரத்தால் நடப்பதா? இன்றைக்கும் தீமிதி நெருப்பு திருநாள் என்று கூறுவார்கள். ஆதி பராசக்தி அன்னை மகாமாயனுடைய சன்னதியிலே நெருப்பை எள்ளி கொட்டிவிட்டு ஒண்ணுமில்ல ஒரு ஊதுபத்தி சுடல் மேல உண்டாயோ என்று கத்துகிறோமே. ஜொலிக்கின்ற நெருப்பு தணல்களை போட்டுவிட்டு அதன் மீறி ஏறி நடக்கிறார்களே, ஓடுகிறார்களே. காலிலே கொப்பளங்கள் வருகின்றன, சுடுகின்றனவா, அழுகின்றார்களா? இது மந்திரத்தால் இல்லாமல் தந்திரத்தாலா, எந்திரத்தாலா? ஆகினாலே எல்லாவற்றிற்கும் காரண காரியங்கள் உண்டு, அதற்கு காலத்திற்கு ஏற்ப நடக்க. உலகத்திலே பல பேர்கள் கூறுகிறார்கள், காலத்திற்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டாமா என ஒருத்தர் கேட்டார். குருஜி, நீங்க திருப்பி திருப்பி இந்து கலாச்சாரம் 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 திருப்பி திருப்பி இதையே சொல்றீங்களே, காலத்துக்கு தகுந்த மாதிரி யூ ஆல்சோ மஸ்ட் அட்ஜஸ்ட். பேண்ட் போட்டுக்கணுமா? காலத்திற்கு தகுந்தாற் போல் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்ற உங்களிடத்திலே கூறுகிறேன், காலம் மாறிவிட்டது என்று நீங்கள் எப்படி கூறுகிறீர்கள்? காலம் மாறவில்லை, நாம் தான் மாறிக்கொண்டு வருகிறோம். அன்று இந்த உலகம் தோன்றிய போது கிழக்கேதான் உதித்தான் சூரியன், இன்றும் அங்கேதான் உதிக்கிறார். அஸ்தமனம் மேற்குதான் ஏற்படுகிறது, உலகம் தோன்றிய நாள் முதற்கொண்டு இன்றும் மேற்கேதான் நடக்கிறது. அன்றும் இரவிலே 15 நாட்களுக்கு ஒருமுறை சந்திரன் பூரணமாக காட்சி கொடுத்தான். 15 நாட்களுக்கு ஒரு முறை இருட்டாக காட்சி கொடுத்தான். இத்தனை நாட்களுக்கு முறை இப்படியானது, சந்திரனும் பூமியும் சுற்றி வருங்கால் கிரகணங்கள் ஏற்படுகின்ற அன்று எப்படியோ அதேதான் இன்றும். அன்று மல்லிச்செடியிலே மல்லிப்புதான் பூத்தது, இன்றும் மல்லிச்செடியிலே மல்லிப்புதான் பூக்கிறது. அன்று தென்னை மரத்திலே தேங்காய் தான் காய்த்தது, இன்றும் தென்னை மரத்திலே தேங்காய் தான் காய்க்கிறது. அன்றும் பருவக்காலங்களிலே காற்று தென்மேற்கு வடகிழக்கு பருவ காற்றுகள் அந்தந்த திசையிலிருந்துதான் வீசினே, இன்றும் அந்தந்த திசையிலே தான் இருந்து வீசுகின்றன. அன்றும் சமுத்திரத்திலே அலை ஓயவில்லை, இன்றும் அலை ஓயவில்லை. அன்றும் ஆறுகள் எல்லாம் சமுத்திரத்திலே தான் போய் சேர்ந்தன, இன்றும் சமுத்திரத்திலே தான் போய் சேர்ந்தன. உலகம் தோன்றிய போது கடல் கரிப்பாக உப்பாக இருந்தது, இன்று இனிக்கவில்லை நெஸ்கேஃபா, இன்றும் அது கரித்துக் கொண்டிருக்கிறான். சொல்லுங்கள், காலம் மாறிவிட்டதா? அன்றும் இரவு உண்டு, இன்றும் இரவு உண்டு. அன்றும் பகல் உண்டு, இன்றும் பகல் உண்டு. அன்றும் குழந்தைகள் தாய் வயிற்றிலே தான் தோன்றி பிறந்தன, தந்தை வயிற்றிலே தோன்றி பிறக்கவில்லை. இப்போது ஆம்பளையா பார்க்கிறாங்க, இன்றும் தாய்தான் பெற்று வளர்க்கிறார். பேண்ட் போட்டுதான் இருக்கட்டும் இந்த தாய், இல்ல லுங்கி கட்டினவளா இருக்கட்டும், வேஷ்டியே கட்டிட்டு வரவளா இருக்கட்டும், இவள் கரு தரித்து தானியாக வேணும். ஆகியனாலே காலம் மாறிவிட்டது, காலத்திற்கு ஏற்ப நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறீர்களே, காலம் எங்கே மாறியது என்றுதான் உங்களை கேட்கிறேன். காலம் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான் என்று பாடலே உண்டு, சினிமா பாட்டு ஒன்று நினைப்புக்கு வருது. ஆகியினாலே காலம் மாறி போச்சு, காலம் மாறி போச்சுன்னு காலத்தின் மீது பழியை சுமத்திவிட்டு நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு வருகிறோம். காலம் மாறவில்லை, அது அப்படியே தான் இருக்கும். நாம் தான் மாறிக்கொண்டு வருகிறோம். இந்த மாற்றம் நாம செய்து கொள்ளுகின்ற மாற்றம் அல்ல, அறியாமையினாலே மாயையினாலே ஆண்டவனுடைய படைப்பே அப்படி அமைந்திருக்கிறது. கலி முடிகின்ற பொழுது இப்படித்தான் இருக்கணும். 5000 ஆண்டுகள் கடந்து விட்டோமே கலியிலே,
பத்தாயிரம் ஆண்டுகள் அதனுடைய முழு ஆயுள், அதில் ஐயாயிரம் ஆண்டுகளை கடந்து விட்டோம், இப்படித்தான் இருக்கும். கலி முடிவிலே எப்படி இருக்கும் என்று பௌஷ்ய புராணத்திலே வேதவியாசன் எழுதிவிட்டார். தும்பப்பூ பறிக்க துரட்டுக்கோள் பயன்படுத்துவான் மனிதன் என்று எழுதியிருக்கிறார். நடக்கத்தான் நடக்கிறார். தும்பச்செடி இருக்கிறது, தும்பைச்செடி, அது சும்மா ஒரு அடி ஒன்றரை அடி உயரத்துக்கு மேல வளராது. அதுல இருக்கிற தும்ப பூவை பறிக்க மனிதன் குச்சியை பயன்படுத்துவானா என்று சொன்னா, அப்ப அவன் உயரம் குறைந்து கொண்டு வருகிறான். துவாபர யுக முடிவிலே மனிதனுடைய உயரம், சராசரி உயரம் 12 அடி. கலியுக ஆரம்பத்திலே மனிதனுடைய சராசரி உயரம் 10 அடி. இன்னைக்கு உலகத்தில் கணக்கு எடுத்திருக்கிறார்கள், சராசரி உயரம் 3.5 அடி. இன்னொரு 50 வருஷம் போச்சுன்னா அது 3 அடி. இப்படி நம்மை நாம் குறைத்துக் கொள்வதோடு அல்லாமல் நம்முடைய உருவமும் குறைந்து கொண்டு வருகிறது. ஆகையினாலே காலம் மாறிவிட்டது என்று காலத்தின் மீது பழி சொல்லாதீர்கள், ஒத்துக்கொள்ள முடியாது. நாம் தான் நம்மை மாற்றிக்கொண்டே வருகிறோம். குருஜி, நீங்க ஒரு துறவி, சன்னியாசி, காஷாயம் கட்டியவர், ஆசிரமவாசி, நீங்க இப்படித்தான் பேசுவீங்க, உங்களுக்கு உலகம் தெரியாது. You do not know about this present condition of the world. என்ன சொல்லுவீர்கள்? உங்க மாதிரி நான் பேண்ட் போட்டு வந்தா, உங்க மாதிரி கோட்டு போட்டு வந்தா, எம் மாதிரி ஒரு பய ஹேர் டிரெஸ் பண்ணிக்க முடியாது. அப்படி உட்காந்தோம்னா பொம்பளைங்க தோத்து போனோம். அவங்களுக்கு அரை மணினா எனக்கு 2 மணி நேரம் ஆகும். அப்படியெல்லாம் என்னென்னமோ போட்டு தலையை கோதி கீதி, அப்பெல்லாம் கேர்லிங் ஹேர் சுருண்டு சுருண்டு இருக்கும், அதை சரி பண்ணி விட்டு அந்த டையை கட்டிண்டு அந்த கோல்டன் வாட்சும் வைர மோதிரமும் என்னோட சொக்கா துணிமணிய வாஷ் பண்றதுக்கு நான் நியூயார்க்கு தான் அனுப்புற வழக்கம் மாசத்துக்கு ஒரு தடவை. அப்படி கோடீஸ்வரம் மட்டும் போல நான் அப்படியெல்லாம் பாத்திரனால நீங்க என்னமோ ஆசிரமவாசி பண்டாரம் என்ன சொல்லி நீங்க ஏமாத்த முடியாது. கார் ஓட்டத்தையும் பிளேனே ஓட்டிருக்கு. பாரத தேசத்துல சுதந்திர இந்தியாவில் முதல் பைலட் நான் தான். ஆகினால் ஏரோப்ளேன் ஓட்டினவன், ஏரோப்ளேன் ஓட்டினவன் எப்படி எல்லாம் நாகரிகமா இருந்திருக்க முடியும்னு நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம், உங்களுக்கே தெரியும். இவ்வளவையும் பார்த்துட்டுதான் காலத்திற்கு ஏற்ப காலம் மாறவில்லை, நாம் தான் மாறிவிட்டோம் என்று குருநாதன் திருவிழா உணர்ந்து கொண்டு ஒரு சன்னியாசியினுடைய கோலம் எப்படி இருக்க வேண்டும், அவன் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும், அவன் எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்று குருநாதன் சொல்லிக் கொடுத்ததை வைத்துக் கொண்டு அவரவுளாலே நான் நடந்து வருகிறேனே தவிர காலம் மாறிவிட்டது என்று குறை கூறத்திற்கு நான் தயாராக இல்லை. நாம் தான் மாறிக்கொண்டு வருகிறேன். போகட்டும், ஒன்று கூறுகிறேன், நீங்கள் பரதேசி பண்டாரம் இப்படித்தான் கூறுகிறீர்கள், இத்தனை பேர் ஏனையா என்னை சுற்றி வருகிறீர்கள், உங்களை சுற்றி ஒருவரையும் காணோமே. ஆக காலத்தோடு ஒட்டி மாறாதவனை சுற்றி என்றுமே 10 பேர் இருக்கத்தான் செய்வார்கள். நீ மாறிவிட்டால் எல்லாமே மாறிவிடும், நீ மாறாமல் இருந்தால் ஒன்றுமே மாறா. ஆகினாலே பிறவி எடுத்த பயன் என்று என்று அறிய வேண்டும். அந்த அளவிலே அந்த எல்லாம் வல்ல பரம்பொருளோடு இணைய வேண்டும் என்று பெருத்த ஆவல் நம் உள்ளே இருக்குமானால் தாயை பற்ற வேண்டும். அந்த தாயை பற்றுகின்ற பொழுதுதான் நமக்கு பூரண அருளும் பேரின்ப நிலையும் அழியாத செல்வமான இன்ப நிலை கிடைக்கும். அந்த அளவிலே மாயா பெற்றெடுத்தால் சின்ன குழந்தை ஒரு தாவு தாவினா சொர்க்கத்தை தாண்டிட்டு வருவோம். தேவேந்திரன், வருணன், வாயு, அக்னி, இது போன்ற தேவதைகள் எல்லாம் வாழ்கின்ற தேவலோகம், தேவலோகமே ஒரு கிடுகிடுத்து தான் இவன் ஒரு ஜம்ப் பண்ணவன். அவன் ஒண்ணும் பண்ணல, காரியங்களை வைக்கல, அப்படி தாண்டினான் தேவலோகத்தை. இவன் காத்துப்பட்டு தேவலோகமே ஆடிட்டான். தேவேந்திரன் கழ்கிறான், தன்னுடைய குருவான பிரகஸ்பதியை அழைத்தான். ஐயனே, என்ன திடீரென்று தேவலோகம் ஆடுகிறதே என்ன? சிரித்தார் பிரகஸ்பதி. தேவேந்திரா, உங்களுக்கெல்லாம் உங்களை எல்லாம் பொம்மைகளாக வைத்து விளையாட ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. தேவர்களை பொம்மைகளாக வைத்து விளையாட, குருஜி அது எப்படி தேவர்களை பொம்மைகளாக வச்சு விளையாட முடியுமா? அடுத்த கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லிடுவேன். இப்பவே
இந்த சிங்கப்பூர் மலேயாவில் அதிகம் என்ன தெரியுமா, இங்க ஜாஸ்தி இந்த பில்லி சூனியம் ஏவெல்லாம் உண்டு. இந்த டெலிவிஷன்ல முதற்கொண்டு சினிமா படம், இந்து படம் பார்த்தாக்க, இந்த சைனாக்கார படம் பார்த்தாக்க, அநேகமா இந்த மந்திரம் மாயம் என்னன்னு பார்த்தேன், மாயம் மந்திரம் இங்க அதிகம். இங்க இந்த குட்டிச்சாத்தான் சேற்றன் என்று சொல்லுகிறோமே ஆங்கிலத்தில், குட்டிச்சாத்தான் இந்த பேய் பிசாசுகளை வைத்துக் கொண்டு அதுகளை தங்கள் வசமாக்கி பொம்மைகளாக ஆக்கி எத்தனை பேருக்கு கேடு விளைவிக்கிறார்கள். இது முடியுமானால் இதை காட்டிலும் வலுப்பெற்றவன் ஏன் தேவதைகளை ஆட்டி வைக்க முடியாது? அப்படி கையை தூக்கினால் விபூதி வரலாம், அப்படி கையை தூக்கினால் பழம் வரலாம். இவைகள் எல்லாம் யக்ஷணி சித்திகள் என்று பெயர். யக்ஷணிகள் என்று இந்த கிண்ணரலோகத்துக்கும் யக்ஷலோகத்துக்கும் மதியில் உள்ள யக்ஷிகள். அந்த யக்ஷி கேரளாவிலே அதிகம், அந்த யக்ஷகணத்தை பற்றி அவர்களுக்கு தெரியும். அப்படி யக்ஷ சித்தி என்று பெயர், யக்ஷினி யக்ஷினி சித்தின்னு பெயர். அதை இப்படித்தான் சித்தி செய்ய வேண்டும் என்று அதற்கு சில மந்திரங்களும் முறைகளும் இருக்கின்றன. அதெல்லாம் கேட்க அது இங்கே சொல்லித்தர முடியாது, அதெல்லாம் அழிந்து போகக்கூடிய மார்க்கங்கள். அந்த யக்ஷினி சித்தி செய்வோமானால் அது புதியதாக ஒரு விபூதியோ ஒரு விக்கிரகத்தையோ உண்டு பண்ணாது, எங்கோ இருப்பதை கொண்டு வந்து உன் கையிலே கொடுத்துவிடும் ஒரு கணத்திலே. குருஜி இன்னொரு கேள்வி, ஒரு கணத்திற்குள்ளே எங்கோ உள்ள ஒரு விபூதி பொட்டலத்தை இங்கே கையில் கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? முடியாது. எங்கேயோ அமெரிக்காவில் மஹமத் அலிக்கும் இன்னொருத்தனுக்கும் நடந்த சண்டையே அதே நேரத்தில் இங்க டெலிவிஷன் போட்டியில் காட்டினானே, அது என்ன ஒரு ஒன்றரை வருஷம் தாண்டி கப்பல் ஏரியா வந்தது அந்த படம், அதே நேரத்தில் எப்படி இங்கு தெரிந்தது? இதே முறைதான் யக்ஷனியும் செய்யும். இது எந்திரம், அது மந்திரம். எந்திரத்தினாலே சில விடயங்களை சாதிக்க முடியாது, மந்திரத்தினாலே எதையும் சாதிக்க முடியும். நல்ல மந்திரங்களும் உண்டு, தீய மந்திரங்களும் உண்டு. இப்படி உங்களை எல்லாம் பொம்மைகளாக ஆக்கி ஆட்டி படைக்க ஒரு குழந்தை, அரக்க குழந்தை பிறந்து விட்டது என்றார். எப்படியாவது இந்த குழந்தையை அழித்து விட வேண்டும் என்று தீர்மானித்தான் இந்திரன். அவனால் ஆறான காரியம் ஒண்ணு பாக்கி, என்னென்னமோ முயற்சிகள் எடுத்து இந்த குழந்தையை, ஆனால் மாயாதேவி விடுவிழா தன் குழந்தைக்கு ஆபத்து வந்துவிடும் என்று தீர்மானித்து தன்னுடைய மூச்சுள் முழுதும் பயன்படுத்தி குழந்தையை காப்பாற்றினாள். ஒரு சிறு பருவம் வந்தவுடனே மகிஷனி அழைத்தாள், மகிஷா நீ கடுத்ததொரு தவம் செய்தாக வேண்டும், நீ கடும் தவம் செய்து அரும்பெரும் வரங்களை நீ ஆண்டவனிடத்திலிருந்து பெறாவிடில் இந்த தேவகணங்கள் உன்னை கொன்று விடுவார்கள் என்று சொல்ல காட்டின் மத்தியிலே இந்த மகிஷன் கடும் தவம் புரிகிறான். யாரை குறித்து? படைத்தல் கடவுளான பிரம்மாவை குறித்து. கடும் தவம் என்றால் அப்படி இப்படி அல்ல, தேவர்கள் எல்லாம் புயலை உண்டாக்கினார்கள், அசங்கவில்லை. பெருத்த மழையை உண்டாக்கினார்கள், அசையவில்லை. நெருப்பை கக்கினார்கள் அவன் மீது, அசையவில்லை. அப்படி ஒரே திடச்சித்தம், ஒரு அரக்கனுக்கு இருக்கிற திடச்சித்தம். சாதாரணமாக உள்ள நமக்கு எவ்வளவு திடச்சித்தம் இருக்கணும்? நமக்கு திடச்சித்தம் இல்லை, பயம் இருக்கு. இருட்டா இருக்கு சார், கூட துணைக்கு வரீங்களாங்கிறான். கண்ணை மூடினா உலகமே இருட்டாச்சே, அப்ப யார் துணைக்கு வருவார்கள்? தைரியமாக திடமாக இருந்தான் மகிஷன். பிரம்மதேவன் தோன்றினான். என்ன வரம் வேண்டும் கேள், சாகாவரம் கொடு என்றான் கெட்டிக்கார. பிரம்மா கூறினா சாகாவரம் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு அதிபதியான சிவனை குறித்து நீ தவம் செய்ய வேண்டும், அழித்தல் தொழில் அவருடைய தொழில். சொன்னான் மகிஷன், ஹே பிரம்மதேவா, உன்னை தரிசிப்பதற்கே எனக்கு இவ்வளவு ஆண்டுகள் ஆகிவிட்டன, ஆகையினால இன்னும் நான் உட்கார்ந்து கொண்டு சிவனை காணுகின்றவரை தவம் செய்வதற்கு எனக்கு பொறுமை கிடையாது, உன்னால் எந்த வரங்களை கொடுக்க முடியும்? சாவை தவிர வேறு எது வேண்டுமானாலும் கேள் என்றார். மனிதர்களினாலே எனக்கு சாவு வரக்கூடாதுன்னு கேட்டான், கொடுத்தேன். இந்த நான்கு கை, பனிரெண்டு கை,
கொண்ட தெய்வங்களினாலே எனக்கு சாவு வரக்கூடாது. தேவர்கள் மூவர்கள், பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன், இவர்களெல்லாம் நான்கு கை தெய்வங்கள். நான் பன்னிரு கை முருகனை குறித்த மூவர்களினாலே எனக்கு சாவு வரக்கூடாது தந்தேன். தேவர்கள் எந்த தேவனாலும் கந்தர்வர், எச்சர், கிண்ணரர், கிம்புருஷர், ஒருவராலும் எனக்கு சாவு வரக்கூடாது தந்தேன். கடவுளர்களால் எனக்கு சாவு வரக்கூடாதுன்னு கேட்டான். அடுத்தத தந்தேன். அவ்வளவுதான், போறோம் நீ போலாம். எல்லா வரத்தையும் பெற்றுக்கொண்டு சாகாமல் இருப்பதற்கு என்ன வழியோ அப்படியெல்லாம் பெற்றுக்கொண்டு திரும்பின. சும்மா இருப்பன. தனக்கு அழிவில்லை என்று தெரிந்து இருப்பாடு. அப்புறம் ஆணவம் தான் மிகுந்து நிற்கும். பூலோகத்தில் ஒரு பசங்களை பஜனை பண்ண விடல. இனிமேல் என்னையே பஜனை, ஓம் நமோ நாராயணாய என்று பாடினா உதவிடும். ஓம் நமோ மகிஷாசூர, ஓம் நமோ நமோ என்று இவன் நாமாவளி பாடணும். எல்லா ஆலயங்களுக்கு சென்றான். தன்னுடைய அரக்கர் படைகளை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தினார். சிவலிங்கம், மகாவிஷ்ணு லிங்கம், ஒன்னும் பாக்கி இல்லை. எல்லா உருவங்களையும் அப்புறப்படுத்தி இவன் உருவத்தை வைத்தான். இனிமே இதுக்கு தான் அபிஷேகம், பூஜை, புனஸ்காரம், நேவேத்தியம், உண்டியல் முதற்கொண்டு என்னது. யஜ்ஞங்கள் யாகங்கள் செய்யினா எனக்கு செய்ய வந்த மகரிஷிகள் எல்லாம் கூடினார்கள். எப்படியாவது இவனுடைய ஆபத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி பெருத்ததொரு யாகம் செய்தார்கள். தெரிந்து கொண்டார், ஓடினான். அத்தனை பேரையும் அப்படியே சிகையை பிடிச்சு தூக்கினான். தேங்காய தூக்குற மாதிரி தூக்கணும், தேங்காய் குடுமையை பிடிச்சிருக்க மாதிரி. இந்த கையில ஒரு பத்து பேர், இந்த கையில ஒரு பத்து பேர், ஒன்னோட ஒண்ணு தேங்காய் அடிக்கிற மாதிரி அடிச்சார். குய்யோ முறையோ என்று கத்தினார். அவனுடைய சேனாபதி சொன்னான், அரசே, இவர்கள் அவிர்பாகம் கொடுப்பது தேவலோகத்திற்கு செல்லுகிறது, இதனால் தான் தேவர்கள் பலம் பெற்று விட்டார்கள் என்றார். அவ்வளவுதான், அடுத்த சனம் தேவலோகத்துக்கு போனான். ஒண்ணு செய்யல. தேவேந்திரன் கழுத்தை அப்படியே பிடிச்சு கீழே இறக்கிவிட்டு சிம்மாசனத்தில் தான் ஏறி உட்கார்ந்து கொண்டார். இந்திராணியை கூப்பிட்டு மடியில பிடிச்சு உட்கார வச்சு, எப்படி இருக்கு? அத்தனை பேரையும் சிறை வைத்தார். இந்த நேரத்திலே வந்து சேர்ந்தார் நாரதம். சேனாபதி மகாராஜா, இவன் யார்? இவர் பெயர் நாரதன், பிரம்மதேவருடைய குமாரன். கலகம் செய்வதே இவருடைய தொழில். அப்படியா? அப்படி அவனே. நாரதரையும் கட்டின சபைக்கு. தேவலோகத்தில் இந்திரனுடைய ஆசத்தில் உட்கார்ந்து பேசுற நாரதரே, உள்ள கெட்டிக்காரர் நாரதர். காலத்திற்கு தகுந்த மாதிரி அவர் மாற மாட்டார், அவருக்கு தகுந்த மாதிரி காலத்தை மாத்தி பெறவர். என்ன செய்தார்? மகிஷாசூராயரமா, மகிஷாசூராயரமா போருமே, வேற என்ன வேணும்? பிரம்மதேவனுடைய புத்திரன் எப்ப பார்த்தாலும் மகாதேவ, மகாதேவ, நாராயண, நாராயணன் என்று கூறக்கூடிய அவர் வாக்கில் மகிஷாசூராயன மகா அவிழ்த்து வழங்க கட்டை. அவர் நம்முடைய நண்பன், கலகக்காரன நண்பனா வச்சுட்டு அவன் உருப்படுவான. முதல் நட்பு ஆறான் நாரதன், கலகக்காரன் இவனுக்கு நண்பன். மகிஷாசூரா, நீ இப்படி ஆட்சி புரிவது கண்டு எனக்கு பெருத்த மகிழ்ச்சி. என் தகப்பனை கண்டு எனக்கு வெகுநாளாக பொறாமை. கலகம் ஆரம்பிச்சுட்ட நாரதரே, கூறும். உன் தகப்பன் தலைகளை கிள்ளி உமக்கு கோலி குண்டு ஆடுவதற்கு கொடுக்கட்டுமா என்ற பிரம்மதேவன் என் தகப்பன் அவன் ஒரு பயந்தாங்குள்ளியப்பா, அவனை பெற்றவர் ஒருவன் இருக்கிறான் பாம்பின் மீது படுத்துக் கொண்டு. அதை காட்டிலும் இன்னொருவன் திருக்கையாயத்திலே அமர்ந்திருக்கிறார். என் தந்தை அடங்கி விடுவார், அவர்கள் இருவரும் அடங்குவதுதான் கஷ்டம். தான் விடுவானோ மகிஷன்? நேர வைகுண்டம் போன நாராயணன் அப்படியே பிடிச்சு எட்டு, திருக்கைராயம் போன சிவபெருமான பிடிச்சு எட்டு. மும்மூர்த்திகளினாலும் இவனுக்கு அழிவில்லை. மும்மூர்த்திகளையும் சிறை வைத்தானா? அத்தனை பேரும் ஒன்னு சேர்ந்த மகாநாடு போட்டா. இவையெல்லாம் அவர்கள் நடித்த நாடகங்கள். மகிஷனை கொள்வதற்காகவே ஏற்பட்ட நாடகம்.
அடுத்து கெடுப்பதிலே அவர்களுக்கு இணை யாருமே இல்லை. அனைவரும் ஒன்று திரண்டார்கள். பிரம்மாவும் விஷ்ணுவும் பிரம்மதேவனை வாயார திட்டினர். நீ கொடுத்த வரம்தான் நாராயணா, எல்லாம் தெரிந்த நீயா இப்படி பேசுகிறாய்? உன் நாபியிலிருந்து தோன்றியவன் தானே நான், என்னை பேச வைப்பதும் நீதானே. சிவபெருமான் கேட்கிறார், ஹே பிரம்மதேவா, என்னெல்லாம் வரங்கள் கொடுத்திருக்கிறாய் சொல்லிவிடு. மகிஷன் கேட்ட வரத்தினுடைய அந்த லிஸ்ட் ஜாபிதாவ அப்படியே எழுதி கையில கொடுத்த படித்தார். நாரணா, பிரம்மதேவா, நம் மூவராலையும் அவனுக்கு அழிவில்லை என்று கேட்டால் கொடுத்து விட்டாயே, நான் என்ன செய்வது? சிவபெருமானே, தவம் இயற்றி ஒருவன் வரம் கேட்டால் கொடுக்க வேண்டும் என்று தேவரையில் இட்ட கட்டளைதானே. தாங்கள் போட்ட கட்டளையை தாங்களே மீறலாமா? அப்படியா, இதற்கு என்னதான் வழி? மூவரும் புரியாமல் திணறினர். அந்த நேரத்திலே வந்து சேர்ந்தார் நாரதன். நாராயண் நாராயண் மகாதேவ பிரம்மதேவ நாரதா, ஏனடா நாராயணா மகாதேவா என்று இங்கு கூறுகிறாய்? அங்கே சென்றால் மகிஷாசூராய நமஹா என்று கூறுகிறாய், என்ன பித்தலாட்டம்? மும்மூர்த்திகளே, நீர் ஒருவர் கைலாயத்தில் இருக்கிறீர், ஒருவர் வைகுண்டத்திலே இருக்கிறீர், ஒருவர் சத்தியலோகத்தில் இருக்கிறீர். நீங்கள் மூன்று பேரும் என்றாவது ஒன்று சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறீர்களா? இவர் வந்தால் அவர் வருவதில்லை, அவர் வந்தால் இவர் வந்துவிடலை, தனித்தனியாக தலைமையேற்றி அவரவன் வரம் பெற்று விடுகிறான். நீங்கள் என்று ஒன்று சேர்கிறீர்களோ அன்றுதானே இந்த அரக்கர்களுக்கெல்லாம் அழிவு. அரக்கன் அழிந்தால் நாங்கள் சேருகிறோம் என்று சொன்னால், நீங்கள் சேர்ந்தால் தானே அரக்கன் அழிவான். ஆகையினாலே ஏதோ மகிஷனுடைய காரணமாவது நீங்கள் ஒன்று சேர்ந்தீர்களே, சந்தோஷம். நாரதா, இதற்கு என்னடா? மும்மூர்த்திகளே, உங்களுக்கு இவ்வேளை சொல்லித்தான் தெரிய வேண்டுமோ? உங்கள் அனைவரிடத்திலும் பிரம்மதேவனிடத்திலே சரஸ்வதியாகவும், மகாவிஷ்ணுவனிடத்திலே லட்சுமியாகவும், பரமேஸ்வரனிடத்திலே கௌரியாகவும் வழங்கக்கூடிய எந்த ஒரு ஆதி பராசக்தி பரா பட்டாரிகை லலிதா மகா திருப்புர சுந்தரி தேவி இருக்கிறாளோ, அவளை வழிபடுவதைத் தவிர வேறு வழி இல்லை என்றார். அப்பொழுதுதான் பிரம்மதேவன் சொன்னார், மும்மூர்த்திகளினாலே அழிவு கிடையாது என்று கேட்டான். நான்கு கைகள், பனிரண்டு கைகள், இரண்டு கைகள், இது போன்றவர்களாக எனக்கு மரணம் வரக்கூடாது என்று கேட்டானே தவிர, பெண்ணினாலே மரணம் வரக்கூடாது என்று கேட்கவில்லை. எல்லாம் வல்ல ஆதிபராசக்தி அவள் பெண்ணல்லவா, அவளையே சரணடைவோம் என்று அனைவரும் துதித்தனர். மும்மூர்த்திகளும் நாரதருடன் சேர்ந்து துதிக்க பராபட்டாரிகை அவர்களுடைய சன்னதியிலே ஒளிமயமாக தோன்றினர். மும்மூர்த்திகளே, என்னை குறித்து தாங்கள் மூவரும் தோத்திரம் செய்த காரணம் என்ன? பரதேவதே, உனக்கு தெரியாதது இந்த உலகத்திலே ஒன்று உண்டா? மகிஷனுடைய கொடுமை தாங்க முடியாத காரணத்தினாலே மும்மூர்த்திகளே நாங்களும் அசைவற்று போய்விட்டோமே. அவனை கொல்வதற்கு உன்னை தவிர வேறு யாராலும் இயலாது. அப்பொழுது கூறினாள், அவன் மற்றொரு வரம் கேட்டிருக்கிறான், கடவுளர்களாலும் எங்களுக்கு மரணம் சம்பவிக்க கூடாது என்று கேட்டிருக்கிறார். கடவுளர்கள் என்கிற போது அங்கே நீங்கள் ஆண்களாகத்தான் இருக்கிறீர்கள், என்னை கேட்கவில்லை. ஆகையினால் நீங்கள் மூவரும் உங்களுடைய முழு சக்திகளையும் எனக்கே தானம் செய்வதாக இருந்தால் ஆக வேண்டிய காரியத்தை செய்கிறேன் என்று கூற, பார்க்கடலிலிருந்து நீர் கொண்டு வந்து அதிலே பராசக்தியான ஜோதி சுரூபனி ஆவாகனம் செய்து தியானம் செய்து வழிபட்டார்கள். முதல் நாள் இவர்கள் வழிபட்டவுடனே அந்த கலசத்திலிருந்து பராசக்தி வெளிப்பட்டாள். சின்ன குழந்தையார் பிரதமா பாலா, முதல் நாள் குழந்தையாக வந்தாள். இரண்டாவது நாள் பூஜை செய்தார்கள், அந்த குழந்தை வளர்ந்தது இரண்டு கைகளோடு, கொஞ்சம் பெரியவளானாள். மூன்றாம் நாள் இந்த மும்மூர்த்திகள் இன்னும் ஆவாகனம் செய்து தோத்திரம் செய்து பூஜை செய்ய
அம்பிகை ஆதி பராசக்தி இன்னும் கொஞ்சம் உயர்ந்து குமாரியானாள். நான்கு கைகளோடு தோன்றினாள். நான்காம் நாள் இன்றும் வளர்ந்தாள். ஆறு கைகளோடு தோன்றினாள். ஐந்தாம் நாள் இன்னும் வளர்ந்தாள். பத்து கைகளோடு தோன்றினாள். ஆறாம் நாள் இன்னும் வளர்ந்தாள். நூறு கைகளோடு தோன்றினாள். சதகரா என்று பெயர் அவளுக்கு. ஏழாம் நாள் இன்னும் வளர்ந்தாள். முன்னூறு கைகளோடு தோன்றினாள். அப்பொழுதுதான் நாரணன் அவள் மீது திரிஷதி என்னும்படியான தோத்திரத்தை பண்ணினார். முன்னூறு நாமாக்களினாலே வர்ணித்தார். அதற்கு சர்வபூர்த்திகரம் என்று ஸ்ரீவித்தியில பெயர். எட்டாம் நாள் ஐநூறு கைகளோட பஞ்சகரா பஞ்சசதகராறு பேர் ஐநூறு கைகளோடு தோன்றினாள். ஒன்பதாம் நாள் ஆயிரம் கைகளோடு தோன்றினாள். ஆயிரம் கைகளும் காலியாக இருக்கின்றன. வெறும் கைகளோடு பரதேவதே இன்னும் எத்தனை நாட்கள் உன்னை பூஜிக்க வேண்டும் அம்மா? மும்மூர்த்திகளே, நீங்களே தோத்திரம் செய்த காரணத்தினாலே எனக்கு இது போன்ற உருவம் கிடைத்தது. சக்தியான நான், சிவமாகிய நீங்கள் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையினால் உங்கள் ஆயுதங்கள் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்ல, நாரணன் தன் ஆயுதங்களை எல்லாம் அம்பிகைக்கு கொடுக்கிறார். சங்கரன் தன் ஆயுதங்களை எல்லாம் கொடுக்கிறான். ஒன்பதாம் நாள் பிரம்மதேவன் தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் கொடுத்தான். முப்பத்தி முக்கோட்டி தேவதைகள் வந்தார்கள். அவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் கொடுத்தார்கள். எல்லா ஆயுதங்களையும் ஆயிரம் கைங்களிலே தாங்கினாள். தாங்கிய பிறகு, இனி நீங்கள், நான் மகிழனோடு போருக்கு செல்லப் போகிறேன். ஆகையினாலே ஆயுதம் அற்ற நீங்கள் ஆயுதங்களை கொடுத்து விட்டீர்களே, அவைகளை சக்தியோடு ஆக்குங்கள் என்று சொல்ல, மீண்டும் அந்த ஆயுதங்களுக்கெல்லாம் கொடுத்த ஆயுதங்களுக்கு பூஜை செய்தார்கள். அதனால் தான் ஒன்பதாம் நாள் ஆயுத பூஜை என்று செய்கிறோம். சுத்தியல், ஊழி, ஆணி, ரம்பம் எல்லாத்தையும் வச்சு நம்ம எதுக்கு பூஜை பண்றோம்? அன்றும் மகிஷாசுரனை கொல்லுவதற்காக கொடுத்த ஆயுதங்களை எல்லாம் மும்மூர்த்திகளும் பூஜை செய்தார்களாம். பிறகு பத்தாம் நாள் விஜயதசமி. அதுக்கு பேரே தசமி அல்ல, விஜயதசமி, வெற்றி கண்ட தசமி என்ற அர்த்தம். அன்று பராபட்டாரிகை ஆயிரம் கைகளோடு தோன்றினாள். பதினான்கு லோகங்களையும் சிம்மமாக்கினாள், சிங்கமாக ஆக்கினாள். வாகனம் ஏறி அமர்ந்தாள். முப்பத்தி முக்கோடு தேவர்களையும் முத்தேவர்களையும் அழைத்தாள். மகிஷனோடு நான் யுத்தம் செய்யும் பொழுது நீங்கள் தனித்து இருந்தால் உங்களை அவன் பழிவாங்குவான், என்னுள்ளே ஐக்கியமாகிவிடுங்கள் என்று கூறினாள். அத்தனை தேவதைகளும் மும்மூர்த்திகள், ஹரி, அயன், பிரம்மா, அத்தனை பேரும் உள்ளே ஐக்கியமானார்கள். சிம்மத்தின் மீது கர்ஜித்து ஏறினாள். மகிஷன் எதிர்த்து நின்றான். எத்தனை நாட்கள் யுத்தம் நடந்தன? கை தட்டுவதற்குள் மகிழனை ஒரு கரத்தினால் பிடித்தாள். அந்த எருமை தலையை பிடித்தாள். ஓங்கி தரையிலே அடித்தாள். ஒரு காலினாலே அவன் மார்பிலே வைத்து அழுத்தினாள். சூலமேந்தி அவனை குத்தினாள். மற்றொரு வாள் அவன் கழுத்தை வெட்டியது. ஒவ்வொரு ஆயுதமும் அவனுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் வெட்டின. உயர் நீத்தான் மகிஷன். அந்த ஆன்மா எதிரே வந்து நின்றது. பராபட்டாரியை சிரங்குவித்து வணங்கினான். அன்னையே ஆதிபராசக்தி, எந்த மாயையினால் என்னை தோற்றுவித்தாயோ எனக்கு தெரியாது. உன்னிருந்து நான் புறப்பட்டு வந்தானே. ஆணவத்தினாலும் அகங்காரத்தினாலும் மமகாரத்தினாலும் அழிந்து போனேன். இவ்வேடியை காத்து அருள வேண்டும் என்று கூற, மகிஷா, உன்னை கொல்லுவதற்கு முப்பத்தி முக்கோடி தேவர்கள் என்னுள் ஆவாகனமாகிவிட்டார்கள். நீ கொடுத்து வைத்தவன். சாதாரண ஒரு தேவதையோடு நீ எதிர்த்து நிற்காமல் எல்லா தேவதையும் என்னுடன் சேர்ந்து ஜெகன்மாதாவான என்னுடன் யுத்தம் செய்த காரணத்தினால் உனக்கு என்னுடைய மணி தீபத்தையே காக்கக்கூடிய காவற் பதவியை, உனக்கு சேனாபதி பதவியை கொடுக்கிறேன் என்று கூறி நற்கதியை கொடுத்த அப்பேற்பட்ட ஆதி பராசக்தியை மும்மூர்த்திகளும் கடத்திலே ஸ்தாபனம் செய்து வணங்கி அந்த ஆணவத்தையும் அகங்காரத்தையும் அறியாமையுமான அந்த மகிஷனை அழித்த ஒரு பெருத்த வரலாறுதான் இந்த ஒன்பது ராத்திரிகள். நவராத்திரி அம்பிகைக்கு ஒன்பது ராத்திரி, அதே அந்த சிவத்திற்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி. இவளுக்கு நவராத்திரி, அவனுக்கு சிவராத்திரி. அப்படி இந்த ஒன்பது தினங்கள்
இந்த ஐப்பசி மாதத்திலே புரட்டாசி ஐப்பசி சம்சர்க்கத்திலே ஏற்படக்கூடிய இந்த இறந்த அமாவாசை என்று அதிகாலையிலே எழுந்திருந்து செய்கின்ற கடமைகளை எல்லாம் முடித்து ஆகாரம் உட்கொள்ளவன் அம்மாவாசனைக்கு எது செஞ்சாலும் சாப்பிட்ட பிற்பாடு பகலுக்கு அப்புறம் செய்யணும். சாயங்காலம் மீண்டும் ஒருமுறை ஸ்நானம் செய்து வீடை எல்லாம் நன்றாக பெருக்கி மெழுகி கோலமிட்டு வாசப்படிக்கெல்லாம் மஞ்சள் தடவி குங்குமம் விடவேணும். இப்ப இந்த ஊர்ல வாசப்படியே கிடையாது, எல்லாம் பிள்ளைகள மோட்டார் சைக்கிளே உள்ள போலாம். தமிழகத்தில் வாசப்படி இல்லாத வீடுகளே கிடையாது. அந்த வாசப்படிகளுக்கெல்லாம் மஞ்சள் இட்டு குங்குமம் இட்டு கோலம் இட்டு மெழுகி மாதுளை தோரணங்களை எல்லாம் கட்டி அவரவர்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு குடத்திலே சொர்ண குடம், அது இப்ப வச்சுக்க முடியாது கவர்மெண்ட் சட்டம், வெள்ளியிலே ஒரு குடம் செய்து, முடியவில்லை என்றால் அதற்கு அடுத்தது தாமிரத்திலே செய்து, அதுவும் முடியவில்லை என்றால் பித்தளையிலே செய்து, எவர் சிலர்களை மட்டும் வச்சுடாதீங்க, அது சாஸ்திர சம்பந்தம் இல்ல விரோதம். அது இரும்பு, இரும்பு வந்து பூஜா காரியங்களுக்கு ஆகாது. ஆகையினாலே ஒரு பித்தளை குடத்தையாவது சுத்தமாக உள்புறம் துலக்கி அதனுள்ளே நல்ல சுத்தமான ஓடுகின்ற நீர் என்று கூறுகிறது சாத்திரம். அதாவது ஆற்றினுடைய ஜலத்தை தான் விடணும், இல்லைன்னா கிணற்று ஜலம் விட வேணும். இப்ப இங்கெல்லாம் கிணற்று ஜலம் கிடைக்கிறது கஷ்டம், வீடுகள்ல குழா ஜலம் தான் கிடைக்கும். ஏதோ கிடைத்த அந்த ஜலத்தை சுத்தமாக அதனுள்ளே விட்டு அதனுள்ளே ஏலக்காய் போன்ற கிராம்பு லவங்கம் போன்ற குங்குமப்பு போன்ற வாசனா திரவியங்கள் எல்லாம் போட்டு பிராண பிரதிஷ்டைக்கு சொர்ணம் இருக்க வேணும். ஆகையினாலே முடிந்தவர்கள் ஒரு சின்ன குந்துமணி அளவாவது தங்கத்தை அதன் உள்ளே விட்டு முழு தேங்காய் கோணல் இல்லாமல் தேங்காயாக பார்த்து நார் உரித்து குடுமையோட வைத்து மஞ்சள் பூசி, தேங்காயில மஞ்சள் பூசணும், ஆனால் குங்குமம் இடக்கூடாது. குங்குமம் இட்டு விட்டு அப்புறம் அந்த தேங்காயை உடைக்கக்கூடாது. அதனால வெறும் மஞ்சள் பூசி, மஞ்சள் பூசினாலும் அந்த தேங்காயை உடைக்கக்கூடாது. ரொம்ப பேர் மஞ்சளை பூசி தேங்காயை கொண்டு போடுவாங்க, கூடாது. மஞ்சளை பூசி விட்டால் அது கலசத்தில் தான் வைக்கணும். அப்படி கலசத்திலே வைத்து மாவளிகளோடு வைத்து பட்டு பாவாடைகளை எல்லாம் தைத்து வைத்து நமக்கு உபதேசமாகியிருந்தால் நாமே அதற்கு பிராண பிரதிஷ்டை செய்யலாம். இல்லை என்றால் அது தெரிந்த ஒரு புரோகிதரை வரவழைத்து அதற்கு ஆவாகரம் அதிலே செய்கிற பொழுது அவர் என்ன செய்வார், துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இச்சை கிரியை ஞானம், இந்த மூன்று தேவதைகளையும் பராசக்தியினுடைய மூன்று வடிவங்களையும் ஆவாகனம் செய்து இந்த 9-10 நாட்களும் பூஜை செய்வார்கள். காலையிலே சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யலாம். உபதேசம் பெற்றிருந்தால், ஸ்ரீவித்தை கிரமமான உபதேசம் பெற்றிருந்தால் திரிசதி செய்யலாம். இல்லாதவர்கள் சகஸ்ரநாமம் எல்லோரும் செல்லலாம், ஆனால் அதற்கும் ஒரு குருவின் மூலமாக உபதேசம் பெற்றிருக்க வேண்டும். குருவினுடைய உபதேசத்தோடு செய்கின்ற போதுதான் பலன் முழுமையாக கிடைக்கிறது. உபதேசம் இல்லாமல் செய்தால் முழுமையான பலன் கிடைக்காது, ஏதோ கொஞ்சம் பலன் கிடைக்கும், கிடைக்காமல் போகாது. குருவினுடைய உபதேசத்தோடு செய்தால் முழு பலன் கிடைக்கும். அப்படி சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யலாம். மாலை வேளைகளிலே இந்த இரண்டு வேளையும் அந்த நவராத்திரி அம்பிகைக்கு விளக்கேற்ற போது பசும் நெய்யில தான் விளக்கேற்றம்னு சாஸ்திரம், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே என்று வடமொழியில சாஸ்திரம் சொல்றோம். பசு நெய் அது கிடைக்கலன்னா இழுப்பு எண்ணெய், அதுவும் கிடைக்கலன்னா நல்ல எண்ணெய், கடல் எண்ணெயிலையோ இல்ல இந்த காணாயிலோ இதெல்லாம் போட்டு விளக்கேற்ற கூடாது. பசு நெய் விளக்க ரூமுக்குள்ள வச்சு எவனாவது தூங்கினான்னா கெட்ட சொப்பனங்களே வராது. நல்லெண்ணெயில விளக்கி எரிஞ்சின அந்த ரூமில் ஒருவன் படுத்து உறங்குவானால் நல்ல சொப்பனங்கள் காண்பான். தூக்கமே வராம சிரமப்படுறவன் இழுப்பெண்ணெயில விளக்கேத்தி வச்சுட்டு ரூம்ல பெட்ரூம் விளக்காக தூங்கினான்னா நல்லா தூக்கம் வரும், மாத்திரையே சாப்பிட வேண்டாம். இப்படி எல்லாம் நம்ம சாத்திரங்களிலே இயற்கை வைத்தியங்கள் எல்லாம் வைத்திருக்காங்க. கோவில்ல விளக்கேத்துறது, சுவாமிக்கு விளக்கேத்துறது, வீட்டுல விளக்கேத்துறது எதுக்கு? நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் அவர்ல உங்களுக்கு கிடைக்காத போகுமா? ஆஸ்திரேலியாவில பசுதான் ஜாஸ்தி. அந்த ஊர்ல பசுமாட்ட மெஷினே வச்சு கறந்து அந்த பாலை உரக்குத்தி வெண்ணெய் எடுத்து நெய் போட்டு பச்சையா ஒரு டின்ல அடைச்சு சிங்கப்பூர்ல எல்லா கடையிலையும் கிடைக்கும். பசு நெய் இங்க தாராளமா கிடைக்கும். பசு நெய்யிலேயே விளக்கேற்றி
பிரதிதினம் சாயங்காலம் ஒவ்வொரு நாளைக்கும் அம்பிகைக்கு அவரவர்கள் சக்திக்கு ஏற்ப ஏதாவது ஒரு பட்சணம் செய்து அதை நீங்களே சாப்பிடாமல் சிறு குழந்தைகள் பெண் குழந்தைகளாக பார்த்து ஆண் குழந்தைகள் இருந்தாலும் பரவாயில்லை சின்ன சின்ன குழந்தைகளை எல்லாம் வீட்டுக்கு வர சொல்லி அந்த நேவேத்தியம் செய்து அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தால் அம்பிகைக்கே நேராக கொடுத்தது போல் ஆகும். இன்னும் வசதி இருந்தால் பிரதி தினம் யாராவது ஒரு சுமங்கலிக்கு புடவை கொடுக்கலாம். கொடுக்கிற போது தெரிஞ்ச வீட்டு பொம்பளையா கொஞ்சம் வசதி வீட்டு பொம்பளையா வந்த உடனே பெருசா பட்டு புடவை வாங்கி கொடுத்தா அம்பாள் ஏற்றுக்க மாட்டா. கட்டிக்க வஸ்திரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழை ஸ்திரீ இருக்கிறாளே அவளை கூப்பிட்டு கொடுத்தா தான் உண்மையிலே அவளுக்கு சந்தோஷம். ஏதோ இந்த பெரியம்மா வீட்டுக்கு போனேன் நவராத்திரி புடவை கொடுத்தாங்க அம்மா இந்த அம்மா நல்லா இருக்குன்னு வாழ்த்து அந்த வாழ்த்து தான் அம்பிகையை உன்னை வாழ்த்துக்குவேன். ஒரு பணக்கார ஸ்திரீயை கூப்பிட்டு பெருமைக்காக நீ பட்டு புடவை கொடுத்தீங்கன்னா எங்க எங்க வாங்கி இந்த புடவை நான் இங்கதான் காஞ்சிபுரத்துல ஸ்பெஷலா வந்திருக்கு டெலிவிஷன்ல அட்வர்டைஸ்மெண்ட் போய் பார்த்து வாங்கிருந்தேன். அவருக்கு இல்ல நான் கூட வாங்கி வந்தேன் ஆனா அது இதை விட விலை ஜாஸ்தி அவருக்கு திருப்தியே கிடையாது. ஆகினால கட்டிக்க வஸ்திரம் இல்லாத ஒரு ஏழை பெண்ணா பார்த்து கொடுக்கணும். சின்ன குழந்தைகளா இருந்தாக்க ஏழை பணக்காரா பார்க்க வேணா அந்த குழந்தைகளுக்கு அந்த வித்தியாசமே கிடையாது. சிறு குழந்தைகளுக்கு பாவாட துணி அதுவும் முடியலையா தினம் ஒரு ரவிக்க துண்டாவது சுமங்கலைகளுக்கு குங்குமம் வைக்கின்ற சுமங்கலைகளுக்கு கல்யாணமான குமைங்களுக்கு கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களுக்கும் கொடுத்தால் இதனுடைய பலன் மும்மூர்த்திகளாலும் சொல்ல முடியாது என்று ஹயக்ரீவ புராணத்தில் பிரம்மாண்ட புராணத்தில் ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணார். இது ஸ்ரீ பிரம்மாண்ட புராணே ஹயக்ரீவ அகத்திய சம்வாதே பிரம்மாண்ட புராணம்னு வேதவியாசன் எழுதினார். 18 புராணங்கள் அது புராணம். அந்த புராணத்தில் அகக்ரீவன் தான் இந்த லோகத்தில் இந்த நவராத்திரி உற்சவத்தை அம்பிகை ஆராதனையை லோகத்துக்கு கொண்டு வந்த மகாமூர்த்தி. ஹயக்ரீவர் சாட்சாத்து மகாவிட்டனுடைய அவதாரம். சும்பன் நிசும்பன் என்று ரெண்டு ராட்சசர்கள் நாராயணனுடைய காது குறும்பையிலிருந்து தோன்றியவர்கள். அதன் குறும்பு செய்ததுனால்தான் அதுக்கு குறும்பர்கள்னு பேர். சில பசங்க இப்ப ரொம்ப குறும்பு பண்றாங்கிறானே அப்படின்னா என்ன இந்த காதுல குறும்ப ஜாஸ்தியாச்சுன்னா கொடையும். இந்த பசங்கள் கொடையறானுகள் சொல்றதுக்காக குறும்பு பண்றான்னா குறும்பர்கள். சும்பன் ஒருத்தனுக்கு பேரு நிசும்பன் ஒருத்தன பேர். இந்த ரெண்டு பேரையும் நாராயணனுடைய செவிகளில் ஏற்பட்ட காதலே ஏற்பட்ட அழுக்கிலிருந்து தோன்றியதுனாலே நாராயணனாலே அவர்களை வதம் செய்ய முடியாத பொழுது மீண்டும் ஒரு முறை 10 நாட்கள் நவராத்திரியை கொண்டாடி அம்பிகை பரிபூர்ண அனுகிரகம் செய்து எல்லா சக்திகளையும் நாராயணன் பால் நிறுத்தி குதிரை வடிவம் தாங்கி அந்த ஹயக்ரீவன் சொன்னா குதிரை அர்த்தம் குதிரை முகம் தாங்கி சும்ப ரிஷும்பர்களை கொண்டார். அப்படி கொன்றபோது தேவியை பாராயணம் செய்தார் 1000 நமக்களினாலே. அந்த சாட்சாத்து மகாவிஷ்ணுவே அம்பிகை மீது செய்ததுதான் இந்த லலிதா சகஸ்ரநாமம். இது யாரோ பள்ளிக்கூடத்து வாத்தியார் செய்ததுன்னு நினைக்க வேண்டாம். சாட்சாத்து நாராயணனே சும்ப நிசும்பர்களை கொன்ற விற்பாடு அந்த ஆதி பராசக்தியின் மீது ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீமது சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னிகுண்ட சம்போதா தேவகாரிய சமுத்தியதா. அப்பேற்பட்ட இந்த நவராத்திரியை எல்லோரும் கொண்டாடலாம். கல்யாணமான பெண்கள் கொண்டாடலாம், கல்யாணம் ஆகாத பெண்களும் கொண்டாடலாம், கல்யாணமாகி விதிவசத்தினாலே கணவனை இழந்தவர்களாயிருந்தாலும் கொண்டாடலாம், கல்யாணமே செய்து கொள்ளாம விரக்தி நிலையில் இருப்பவர்களும் கொண்டாடலாம், ஆண்களும் கொண்டாடலாம், பெண்களும் கொண்டாடலாம், எம்மதத்தவரும் கொண்டாடலாம், எந்த இனத்தவரும் கொண்டாடலாம். அப்படி அனைவருக்கும் பொதுவான இந்த பராசக்தியினுடைய அந்த அருள் கிடைக்க வேண்டும் என்றால் வருடத்திற்கு ஓர் மருகை வருகின்ற இந்த ஒரு நன்னாட்களை வீணாக்காமல் பேணி வளர்ப்போமானால் அந்த ஆதி பராசக்தியினுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதோடு அல்லாமல் ஆணவம் அகங்காரம் அசூயை பொறாமை அறியாமை மாயை என்ற அத்தனை பிணிகளும் நம்மை விட்டு நீங்கி எப்படி முத்தேவர்களுக்கும் அந்த பராசக்தி அருள் புரிந்தாளோ அப்பேற்பட்ட அருள் நமக்கும் புரிவாள் என்று சொல்லி வருகின்ற நவராத்திரியை செவ்வனே நீங்கள் நன்றாக இல்லத்திலே நடத்தி அந்த அம்பிகையினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். தாழ்விலாத தன்மையும் தளர்ச்சியற்ற வன்மையும் வாழ்வினால் பயன்களும் என் வாக்கிலே வரங்களும் பக்தியிற்க சிந்தலைந்து பாடுகின்ற பான்மையும் பாடுவோர்க்கநேக போக பாக்கியங்கள் மேன்மையும்
என்றும் ஓங்க என் கரத்து இயற்கையான சித்தியை தந்து ஞான மூர்த்தியாய் தனித்து வைத்த சக்தியாம் நாமகித்தனம் பரந்தி நாடலாம் செழிக்கவும் வேறிடாத இன்பம் பொங்கி வீடலாம் விளங்கவும் ஞானதீபம் ஏற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம் தர்மசக்தி வாழவென்று சந்ததம் கொண்டாடுவோம் ஞானதீபம் ஏற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம் தர்மசக்தி வாழவென்று சந்ததம் கொண்டாடுவோம் அன்னை 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 அன்பினுக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம் என்னுள்ளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் இச்சையாவும் ஒற்று வைக்கும் சுற்றி வைக்கு மங்களம் ஜெயாதி பராசக்திக்கு நம பார்வதி பதய வெற்றிவேல் முருகனுக்கு சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் சத்குரு ஞானானந்த மூர்த்திக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு சமஸ்த பக்த மண்டலிக்கு பிரம்மைவ சத்யம் சர்வத்ர ஹரிநாம ஸ்மரணம் ஜெய்.